திருப்பூர் திருப்பூர் திருப்பூருக்கு ரெண்டு டிக்கெட் கொடு. நீதான் கண்டக்டர் போய் டிக்கெட். ஆமா நான் தான் இல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல. போன வாரம் ஓடி போன கொண்டாட்டி திடுதுப்புன்னு வந்து நின்றுட்டாளா, ராத்திரி பூர பேசிட்டு இருந்து தூக்கம் இல்லாம போயிடுச்சு. அதுதான் ஐயோ என்ன பேக்கிங் ஆன டிக்கெட்டிங் ஆனா டிக்கெட் டிக்கெட் போறத டிக்கெட் 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 ஒரே சின்ன முதலாளி வணக்கம்க்கா டிக்கெட் டிக்கெட் முதலாளி அந்த டிக்கெட்டி பேக்கிங்ல கொடுத்துருங்க. அந்த டிக்கெட் என்ற எச்சி எல்லாம் பட்டிருக்கா. பஸ்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க இறங்குற வரைக்கும் நான் தான் கண்டக்டர். அப்ப அந்த 70 வயசு குமரிக்கா அவங்களுக்கு நீ கொடுத்துக்க. இவளுகளால இந்த பஸ்ஸோட அமைப்பை கட்டு போச்சுக்க. டிக்கெட் 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 பொண்ண சொல்லுங்கப்பா. இந்த பஸ்ல பொம்பளை கிட்ட ஆம்பளை நிக்க கூடாது. போய் கரையா வந்துட்டானு. குதிரைப்படி ஒன்று கொடுங்க. உனக்கு 3 டிக்கெட் ஃப்ரீ. ஃப்ரீ டிக்கெட்டா? ரூட்ட சரியில்லையா? டிக்கெட் டிக்கெட் எங்க ஆனமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஓ உனக்கு 1 டிக்கெட் ஃப்ரீ. குழந்த புள்ள ஒரு 2.5 டிக்கெட்டா கொடுத்து அமுக்குங்கா. பொள்ளாச்சி ஒரு டிக்கெட். இந்தா மொத்த டிக்கெட் நீயே வச்சுக்க. இப்படியே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து விசில் அடிக்க. உங்க அப்பா இருக்கிற 7 பஸ்ஸை வித்து போட்டு சீக்கி அடிக்க போறாரு. என்ன இது, என்ன கோழி வச்சுட்டு உட்காந்துருக்க? துப்பட் இந்த பொண்ணு மட்டும் ஆடு குட்டி வச்சிருக்கேன். மிஸ்டர் என் பஸ்ல பொம்பளைங்க ஆடும் வச்சிருப்பாங்க, யானையும் வச்சிருப்பாங்க. நீ பேசாத. யோ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல எதுக்கே கேக்குற? இவ்வளவு அநியாயம் பண்றிய. உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படியா இருக்கணும்? மூஞ்சில இருக்க மாவு நல்லா காஞ்சிச்சு, கழுவிலாமா? எனக்கு என்னடி தெரியும், பூசி விட்ட அஞ்சலிக்கு தானே தெரியும். அவகிட்ட கேளு. அஞ்சலி கடலமாவு காஞ்சிருச்சு, கழுவிடலாமா? நோ 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 நோ, அதுவா காஞ்சி உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 15 நாள் இப்படியே பூசிட்டு இருந்தா மகன் பளபளப்பா ஆயிடுமா? எல்லாருக்கும் மாவு அது இதுன்னு பூசு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வெள்ளரி பிஞ்சு ஒட்ட வச்சுக்க சொன்னியே. ஒவ்வொரு ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்னு பூசணும், அதனாலதான். ஏண்டி கழுத, உன் ஆட்டை மேய்க்க சொன்னா மூஞ்சில கடலமாவு பூசிட்டு உட்காந்துட்டு இருக்கியா? வீட்டுக்கு கவனிச்சுக்கிறேன். ஏண்டி அஞ்சலி, உன் வீட்டுல உனக்கு எல்லாரும் செல்லம் கொடுக்குறாங்க. வரப்போற புருஷன் இவன் மாதிரி வாச்சிட்டானா? என் புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் குளிச்சுட்டு வந்தா அவர் தலை தொட்டி விடணும். நான் பவுடர் போட்டா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும். நான் சாரி எடுத்து கட்டினா அதுக்கு பதிலா அவர் ஜீன்ஸ் எடுத்து போட்டு விடணும். மாசத்துல ஒரு தடவையாவது பியூட்டி பார்லர் போட்டுட்டு போகணும். லிப்ஸ்டிக் போட்டு வரவனும் தலையை தோட்டி வரவனும் நல்ல புருஷன் ஆயிடுவானா? பொண்டாட்டிக்கு தலை தோட்டி லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு நினைக்கிறவரு மத்த விஷயங்கள்ல எவ்வளவு நல்லவரா இருப்பாரு. நீ சொல்றத பார்த்தா சரியான இளிச்ச வாய்ந்தா உனக்கு புருஷனா வரப்போறா. அந்த இளிச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ? இவர் இல்லைங்க, நானு. ஆமாங்க, அந்த இடிச்சு வாங்கி வந்தாங்க. நேரத்துல அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சா அவங்களே கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சிங்க. அவனுங்க போனா கலெக்ஷனை கரெக்டா பாத்துவான்னு நினைச்சேன். இதுக்கே வால் வால்னு கத்துற. உங்க அம்மா கத்திட்டு என்னன்னு கேட்ற? சரிமா போடா. டேய் விஜய் இது வந்துட்டமா? என்னமா எங்கடா உன் மாமா? எஸ் டிஆர் பாசமலர் பாட் கனைடு. இத கொண்டு போய் வண்டியில வச்சிட்டு வா. ஓ போர்ட்டர் பொன்னுசாமி வேலையா? நக்கலா விஜய், இதுல 5000 ரூபாய் இருக்கு. உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி. உங்க மச்சான் கூட தெரிய வேண்டாம். ஏமா அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டி இருக்காரு. பாரு இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்க அப்பனுக்கு கூட. சரிமா போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு 500 ரூபாய் செலவு பணம் இல்லைன்ட்டு மகனுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய் பெத்தது நானா இருந்தாலும் அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே. உடன்பிறப்பே சலங்கை எடுத்துட்டியா? என்ன கேவலம் பிச்சைக்காரமா கையில? 50 ரூபாயா? வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு. ஆடே உங்க அப்பா வாடா. போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன வண்டி மாமா அது? உங்க அப்பா ஓட்டுறதுக்கு மட்டும் ஒரு ஓட்ட கார் வச்சிருக்கான். எனக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்னா மோட்டரை தனியா வாங்கி சைக்கிள்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். உனக்கு என்ன வண்டி வாங்கி கொடுக்க போறானோ? இல்ல மாப்பிள, நான் உன் மாமன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிகரெட் புகையை மூஞ்சி ஊதுறிய. இதனாலதான் சிகரெட் புகையை மூஞ்சி ஊதுனா மட்டும் இந்தியா டெவலப் ஆயிடுமா? பின்ன என்ன மாமா,
ஃபாரின்ல மகன் சிகரெட் எடுத்து வச்சா அப்பம் பத்தி வைப்பான், அம்மா கிளாஸ் எடுத்து வச்சா அப்பன் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பான். அதான் அம்மா ஒரு அட்வான்ஸ் கல்ச்சர். ஐயோ ஏண்டா அப்பா நல்ல பாரம்பரியம், இந்தியா சீக்கிரமே டெவலப் ஆயிடும்டா. எப்பவுமே ஃபில்டர் வச்ச சிகரெட்டா கூடிடா, அதான்டா நெஞ்சுக்கு நல்லது. இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆயிடுச்சுடா. ஆமா அம்மா அக்காளுக்கு உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாளா? பணமா? அப்படியெல்லாம் எதுவுமே குடுக்கலையே. இல்ல சத்தியமா? அட சாமி, நடிப்புக்காக ஊர்வசிய வார்டு ஆஸ்கார் வார்டு எல்லாம் குடுக்கறாங்களே, அதெல்லாம் இந்த ஃபேமிலி குடுக்கலாம். 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைஞ்சு போச்சு. இது உங்க அம்மாட்ட வாங்கறதுக்குள்ள பெரிய லோலாயா போச்சுப்பா. இது உங்க அக்காட்ட கொடு. அப்புறம் ஷீலாவுக்கு எப்ப காது குத்தலாம், சதீஷுக்கு எப்ப மொட்டை அடிக்கலாம்னு உக்காட்ட கேட்டுவா. அது என்ன போய் கேட்டுட்டு இருக்கிறது? கத்தி என்ன கிடைக்குதோ அன்னைக்கே கப்புனு உட்கார வச்சு தலையில தண்ணி தெளிச்சு மொட்டை அடிக்க வேண்டியதானே? அதே கத்தியில உங்களுக்கு ஒரு மொட்டை போடலாம். வாடடே. டிக்கெட் 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 அம்மா டிக்கெட் 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 கண்டக்டர். டிக்கெட் டிக்கெட் மொட்டையா சொன்னா நீ எங்களுக்கு டிக்கெட் தரையா? நாங்க உனக்கு டிக்கெட் தரதா? டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்லியா? டிக்கெட் 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 இப்பதானே நான் சொன்னேன், டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்றா. அம்மா நீ எந்த ஊரு? நீ எந்த ஊரு? கவுந்தப்பாடி. நாங்க நிமிந்தப்பாடி. போட்ல ஸ்கிரீன்ல போட்டுக்காங்களே யாரு இருப்பாங்க? டேய் கண்டக்டர், ஸ்கிரீன் போட்டு உள்ள யாரா உட்கார்ந்து இருக்கறது? சொல்ல மாட்டேன். பாருமா சொல்ல மாட்டேங்கறான். யோ 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 சின்ன பைய ஆசை படுறான். சொல்லியா? சொல்ல மாட்டயா? அட நீ சொல்லலனா இத என்ன ரிசர்வ் பேங்க் பூட்டா உடைக்க முடியாதா? டேய் மாப்ள நம்மளே ஓபன் பண்ணிரோம். இது ஒரு நாட் ராணி உள்ள உட்கார்ந்து இருக்கு பாத்துருமா? கிளவி நீயா இருந்த? நான் மட்டும் இல்லப்பா, சைஸ் மில்லுக்காரர் பொண்ணு திருவிழாவுக்கு போனப்ப அங்கே திடுது பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு, அதுவும் உள்ள இருக்கு. நீ இவ்வளவு விளையாட்டுத்தனமா சுத்திட்டு அப்போ நீ பாட்டு பாட போற. யா சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா? சேலைதா போய்டாச்சு, சுடிதாரும் போராச்சு, நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தொடும் எரியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பு. மாசத்துக்கு ரெண்டு தரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவ, ராத்திரியில் நைட்டியே போனானே தான் இருப்பேன். காஞ்சி பட்டு சேலை கட்டி நான் கொலுசில் பாலம் கட்டும் தண்ணி பொண்ணை நின்னு கேளமா? சொல்லுவேன் இடுப்பில் கையை போடுவேன், முன்னால் பார்த்து ஓட்டுவேன், பின்னால் நல்ல கெள்ளுவேன். தூங்கி போனால் சம்மதம், தோசை நானே ஊத்துவேன், ஊருக்கேதும் போயிட்ட உள்ளுக்குள்ளே ஏங்குவேன்.
அவள் முகம் என் மகளுக்குமே வரும்படி ஒருவரும் கேட்டேன். அவள் பெயர் தன இனிஷியல இடும்படி நான் செய்திடுவேன். அவள் தாவணி பருவத்தில் அவளுக்கு அனைத்தையும் இருவரும் படித்திடுவோ. எங்கள் முதுமை பருவத்து முத்தங்கள் கூட இனிப்பென ருசித்திடுவோ. வெங்காயத்தை வெட்டும் போதும் கங்கலங்க கூடாதம்மா, வெங்காயமே வேண்டாம் கண்ணே நான் அது வெறுத்திடுவேன். காஞ்சி கட்ட சேல கட்டி கால் கொலுசில் தாளம் கட்டும் கண்ணி பொண்ணே நின்னு கேளம்மா. மம்மிக்கும் ஹைடெக் நடையை பழக்கணும், சுடிதார் போட்டும் பார்க்கணும், தோழி போல பழகணும். அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசிச்சு பார்க்கையில் காதை மெல்ல திருகணும், ஆனா என்ன ரசிக்கணும். அவள் தலை தனி பூட்டைக்கு அதை புகைப்படம் எடுத்து வைத்தேன். அவள் பிடிக்கலை என்று சொன்னார் வியர் அடிப்பதை மீது திடுவேன். ஒரு நாளைக்கு மூணு என முறைவிட்டு அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவே. என் செல்மிஷ கணங்களை சிகரெட்டின் ஜாக்கெட் ஹுக்கினை தைத்திடுவே. கோபப்பட்டு திட்டி விட்டு கொல்ல பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன். காஞ்சி பட்டு சோல கட்டி கால் கொலுசில் தாளம் தட்டும் கண்ணி பொண்ணே நின்னு கேளம்மா. என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா. சேலைதான் ஓல்டாச்சு, சுடிதாரும் போராச்சு, நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோடும் இடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன். கொஞ்ச நேரம் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. லவ் யூ தங்குற வேலையில இருக்க கூடாது. என்ன, எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது, நீ இங்கே இரு, நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா. எனக்கும் தண்ணி தாங்க எடுக்குது, நானும் வர்றேன். மாமா உனக்கு போறவையில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கித்தரேன். மாமா ஏன் அந்த கூல்ட்ரிங்க்ஸை நீ குடிக்கூடாதா? இங்க பாரு, குடிச்சா கூல்ட்ரிங்க்ஸ் ரெண்டு பேரும் குடிக்கணும், தண்ணி குடிச்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடிக்கணும். ஏய், நம்மகிட்டயே உன் டகால்ட்டி எல்லாம் வச்சுக்கிறியடா. அங்க ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க குடிக்குது, அதுகளை இங்க நின்னு பார்த்து பத்தாதுன்னு பக்கத்துல போய் பார்க்க போறியா? ஏண்டா நானும் பார்த்தா உன் சொத்தையாடா எடுத்துக்கிட்டேன். இதான் மாமா இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது. ஆமா, உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும். ஏண்டா என்ன ஆ உன்னா இந்தியன் இந்தியனுங்கற, நான் மட்டும் என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்தேன். ஏய் சங்கீதா, விஜய் டிவில வர மாத்ருபூதம் ப்ரோகிராம் பாத்தியா? ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. எங்க பார்க்க முடியுது? எங்க அப்பாவும் அம்மாவும் டிவி எடுத்துட்டு போய் தனியா பாக்குறாங்க. எங்க வீட்லயும் அப்படிதான், ஆனா விஷயத்தை நான் ஆடியோல கேட்டுடுவேன். வர தண்ணி நல்லாவே இல்ல. மாமா இங்க வர தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு. மாமா இங்க ஒரு வெட்டு குத்தே நடந்துரு, ஜாக்கிரதை. இங்க வர தண்ணி தானே அங்கேயும் வரும்.
அது மட்டும் அப்படியே டேஸ்டா இருக்கும். நான் வேணா வந்து குடிச்சு பாக்கட்டுமா? இல்ல மாமா, இவங்க மேல எல்லாம் பட்டு வருது இல்ல. இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லேண்டா, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற. அவங்களையும் நம்ம கூட குளிக்க சொல்லாமா? வேண்டா, சும்மா அலையாத. அவங்க வேணும்னே கல்லாட்ட பண்றாங்க, திட்டி விட்டுலாம். சும்மா இருடி, அங்க பாரு, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாளியா போறாங்க போல இருக்கு. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கும், அவங்களை டைவர்ட் பண்ணி. ஹலோ, இவளுக்கு நீச்சல் தெரியாது, கொஞ்சம் கத்து கொடுக்கறீங்களா? ஓ, ஐ அம் ரெடி. கம் ஆன், கம் ஆன் மாமா, கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். மாமா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க மாமா? மாமா, மாமா, நீச்சல் தெரியாதுல, அப்படியே குதிச்ச. கமன் இல்ல, வயசு புள்ள ஒண்ணு கூப்பிடுது, நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம். அப்படியே ஆத்தோட போயிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? சும்மா போவனா? போகும்போது நாலு பிகர்ல நல்ல பிகரா பார்த்து உன்ன தள்ளிட்டு போயிருப்பேன்ல. ஹலோ, உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீங்க கத்து கொடுங்க. நோ, இதை நான் நேர்முகமாக எதிர்க்கிறேன். ஏன் மாமா? எதற்கு மாமா எனக்கு வந்த நல்ல வாய்ப்பு கெடுக்கிறீர்கள்? எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லையே. இதற்கு முடிவு இருக்கிறது. அவர்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடு, எனக்கு அவர்களில் ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னால் நானும் ஓகே சொல்வேன். ஓகே, அக்ரி. நீ போய் டிக்கெட்டை பிக்கப் பண்ணிக்க, அப்படியே அங்கிருந்து டிக்கெட் எனக்கு தள்ளி விடு. ஏய் போடி. என்ன பின்னால ஆக்டிங் குடுக்குற? அச்சுக்கு புச்சுக்கு அச்சுக்க. வாமா. வாவ். ஏய், நம்மளும் ஒரு வாவ் சொல்லிக்கலாமா? வாவ் வாவ். நான் சூரியனை கும்பிடுவேன், மேல பாத்துட்டே நீச்சல் அடிக்கிறேன், கத்துக்கூட. அந்த கை, நீங்க நல்ல நீச்சல் கத்துக்கல. எனக்கு தண்ணீரை கண்டமும் சொல்லி எங்க அம்மா தண்ணி பக்கமே என்ன விடுங்க. சொன்னது கரெக்டா, இப்படி ஆத்தோட. ஏ மாப்பிள, அங்க பாரு மாமா, வண்டியில இருந்த லட்டெல்லாம் காணுமாமா? அட, லட்டு போனா போயிட்டு போட்டு, சைக்கிளையாவது போனா குடிப்ப வாடா. என்ன ரெண்டு பேரும் சோகமா படுத்திருக்கீங்க? காலைல எங்க மம்மி கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட காலைல ஐஸ்கிரீம்ஸ் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ராக்கி, நீ எங்க அம்மா கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்ல போற? சித்தி, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்னப்பா கம்ப்ளைண்ட்? ரெண்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கூட பிறந்த வீட்டை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காம, தனி கொடுத்துன்னு போறதுக்காக சித்தப்பாட்ட ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காம, இப்படி எல்லாம் யாரா சொன்னது? எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களா? ஷீலா, நீ பெரியம்மா கிட்ட போய் என்ன சொல்ல போற தெரியுமா? பெரியம்மா, வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, உனக்கு மரியாதையே தெரியல. தொப்புள் கீழே சாரி கட்ட, நீ அழகு கெட்டு போயிடும்னு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிற உலக அழகின்னு நடப்பலாம் மினிக்கு தெரியுதா? ஏய், இதெல்லாம் உனக்கு யாரடி சொன்னா? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த ரெண்டாவது மருமகளாச்சேன்னு அனுசரிச்சு போனா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா? அம்மா, நீ என்ன பண்ண போற? நான் பாடிக்கிட்ட போக போறேன். என்ன பாட்டி, ரொம்ப வேர்க்குதா? ஆமா பாட்டி, நீ தாத்தாவ ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு எப்படி சம்மதிச்ச? அதுவா, உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டி செத்து போச்சு, எங்க வீட்லயும் வசதி இல்ல, உங்க தாத்தா கிட்ட நிறைய வசதி, சரின்னு ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டி, நீ எப்ப சாவ? ராஸ்கல், இத கேக்கதான் இவ்ளோ டிராமாவா? இல்ல பாட்டி, நீ சத்ததுக்கு அப்புறம் உன் வீர சாவிய யார வச்சுக்கிறதுன்னு எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சண்டை போட்டுருக்காங்க. போய் ஒரு ரெண்டு மருமகளையும் கவனி. இப்ப எங்க இருக்காளுங்க அவளுங்க? அத்தை, இந்த வீட்டுல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அத்தை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். முதல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும், இதுக்காகத்தானே நான் சாகணும்னு நினைக்கிறீங்க? என்னண்ணே, உள்ள உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அம்மா எல்லாம் ஒரே அடிதடி ரகலையா கிடக்கும் போல இருக்கு, என்னன்னு போய் விசாரிக்க வேண்டாமா? விட்ரா, ராத்திரி உன் பொண்டாட்டி உன் காதை கடிக்க போறா, என் பொண்டாட்டி என் காதை கடிக்க போறா. ஆட்டத்துக்கு வனி. உங்க சண்டையை நிறுத்துங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பிளான் பண்ணிருக்காங்க? எல்லாம் நின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் உனக்கு யார் சொன்னா? அவன் மகன் ராக்கி வந்து சொன்னான். உனக்கு யார் சொன்னா? அவ பொண்ணு ஷீலா தான் சொன்னா. உனக்கு? சதீஷ் சொன்னா. அவன் தான் பெரிய கிரிமினல் ஆச்சே, அவனை பத்தி தெரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கிறீங்க. அண்ணா, உங்களோட பிரெயினே பிரெயின், எப்படி இந்த ஐடியா கிடைச்சது? பிசினஸ் பண்ண வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு ராஜாக்கள் சண்டை மூட்டி விட்டு அந்த கேப்ல நம்ம இந்தியாவே வளைச்சு குடிச்சிட்டாங்க. யூ மீன் டிவைட் அண்ட் ரூலிங் பாலிசி? யா, பிரித்தாலும் சூழ்ச்சி,
அது அப்ளை பண்ணதனால அவங்களுக்கு நாடு கிடைச்சது, நம்மளுக்கு இவ்வளவு ஐட்டம் கிடைச்சது. சரி இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை, அப்புறம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் தாத்தாக்கும் சண்டை, இப்படி சண்டையோ சண்டை. தெரியலையா? ஆமா, காலேஜ்ல நல்லபடியா முடிஞ்சதா? முடிக்கல, முடிச்சு அவனை துரத்தி விட்டாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இரு, இதோ ஜெயிச்சிட்டு வந்துடுறேன். நான் தோத்துட்டு வந்துடுறேன். தோக்கிறது கூட எவ்வளவு கன்ஃபார்மா சொல்றான் பாரு. ஏய், என்ன ரெண்டு பேரும் அவன் மேலே உட்காந்துட்டு இருக்கீங்க? இறங்குங்க முதல்ல. உன் தம்பிக்கு வலிக்கும்னு சொல்லு, நான் இறங்கிக்கிறேன். நீ இறங்குடி. அக்கா, என் சம்சாரத்தை இறங்க சொல்லாதக்கா. என்ன சம்சாரமா? இது உனக்கு சம்சாரமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்குங்க. சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். டேய், அவங்க என்ன போய் கஞ்சிட்டு இருக்கா? குடுற பர்மிஷன். விளையாண்டது போதும், ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாலு பேர் இருக்கிற வீடு இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கியே. இல்லக்கா, பரவாயில்ல லட்டு. ஏமா, நம்ம வீட்டு பையன் கிட்ட விருந்தாளி மாதிரி பேசிட்டு இருக்கிய. விஜய், வீட்ல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? நேத்து கூட உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கேல்ல. பேச விட மாட்டீங்கள. தம்பி டயர்டா வந்திருப்பாரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க. விஜய், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரித்த. அக்கா அக்கா, இந்தாக்கா இதை ஒழிச்சு வச்சுக்க. இது அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுத்தது, இது அம்மாவுக்கு தெரியாம அப்பா கொடுத்தது. யாருக்கும் தெரியக்கூடாது, மச்சானு கூட தெரியக்கூடாது. என்ன விஜய், உடல மச்சான், என்ன அக்காளுக்கு தம்பி எதையோ மறைச்சு மறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? உங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இந்தாங்க. அது உன் கை செலவு கொடுத்துருப்பாங்க டி, நீயே வச்சுக்க. இந்தா செயின மெருகுபட சொல்லிந்தியல, போட்டு கொண்டு வந்திருக்க. ஆமா, என்ன இவ்வளவு கனமா இருக்க? என் செயின் ஒண்ணு சும்மா கிடந்ததுல, அதையும் கூட போட்டு பண்ணிருக்கேன், போட்டுக்கோ. இப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட என்ன போய் சொல்ல சொல்றியா? பூக்கும் ஓசை, அது கேட்க தாராசை. ஐயோ, தனக்கு விழும் ஓசை, அது கேட்க தானாசை. அடிங்க. ஐயோ, கால நீட்டவும் முடியல, மடக்கவும் முடியலடா மாப்பிள. அந்த உனக்கு தெரியாம பட்ட மாதிரி தெரியல. வேணும்னா குறுக்கால கொண்டு வந்து விட்டுருக்கான்டா மாப்பிள. அவன் சின்ன குழந்தை மாமா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். யாரு? இதா குழந்தை, இது சரியான குட்டிச்சாத்தாண்டா. தூக்கத்துல கூட துரோகம் பண்ற, தள்ளிப்படுறா. நீ சத்தம் போடாம போயிடு, பாய். என்ன மோப்பம் பிடிக்கிற? அம்மா, இந்த ரூம்ல ஒரு வயசு பொண்ணு வாசனை அடிக்குது. உங்க காலேஜ்ல மோப்பம் பிடிக்கிறது கூட கத்து கொடுத்துருக்காங்களா? மாமா, அவ லட்டு திருட்டு போனவன் நம்ம வீட்லயும் திருட வந்திருக்கா மாப்பிள. சத்தம் போட்டு ஊரை கூட்டிக்கலாமா? வேண்டாம் மாப்பிள, அவ கேடி கையில கத்தி வச்சு இந்த ஜனங்க வர்றதுக்குள்ள நம்மள சொல்லிட்டான்னா. அப்ப என்ன மாமா பண்றது? வெயிட்டுமா? இப்ப நான் சத்தம் போட்டு ஊற கூட்ட போறேன். ஏ, அது என்ன? எல்லா துணி ஓ மூச்சு மாதிரி கொடுக்குது, என் மேல ஒண்ணு கூட இல்லையா இப்போ? ஓகேமா, 50. மாமா, நீ நல்ல கண்ண மூடி சாஞ்சு படுத்துக்க. நாம பாக்குறத பார்த்தா அவ துணியை கழட்ட மாட்டா. ஏ, நீ கண்ணை மூடிட்டு சாஞ்சு படுக்க கூடாதா? இல்ல மாமா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நாளை காலைல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அஸ்க் புஸ்கு, இது என்ன சினிமா பட கதையா? நீ பாத்துட்டு எனக்கு சொல்றதுக்கு? இதெல்லாம் நேருக்கு நேரா பாக்கணும். டேய் மாப்ள, என்னடா அது? போகும்போது குவார்டர் கம்மியா போனா இப்ப புள்ளா வர்றா. அம்மா, பீரோ திறந்து திருட ஆரம்பிச்சிட்டா கத்திடுவோம். கத்தாத, நீ போய் கிடுக்கு புடி போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு. பாபா புடிச்ச. ஐயோ, என்னது?
மாமா கடிரா 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 கொண்டு வா சரி சரி கொண்டு வா கொண்டு சென்றுக்க வா கொண்டா ஏய் விஜய் கையிடுறா ஐயோ மச்சான் இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா ஏய் முதல்ல கையிடு அக்கா இவன் நம்ம வீட்ல திருட வந்திருக்கா அண்ணி இவன் என்ன உங்களை அக்கான்னு கூப்பிடுறா ஏய் இவன் வேணா மறுபடியும் கட்டி கட்டி குடிச்சு சொல்லுவேன் மரியாதை ரெஸ்பெக்ட் அக்கா என்ன இவன் அண்ணின்னு கூப்பிடுறா என் பொண்ணு உங்க அக்கா அண்ணின்னு கூப்பிடாம பேர் எப்படி கூப்பிடுவா ஏண்டா அஞ்சலி உனக்கு அடையாளம் தெரியல இல்லக்கா இவ்வளவு பெரிய உருவமா அஞ்சலிய இப்பதான் நான் பாக்குறேன் டேய் இதுக்கு முன்னால இந்த பொண்ணை நீ பாத்தியா ஓவரா ஹைட் பண்ணாதடா சார் காலம் இருக்கு என்னன்னு அஞ்சலி அவனுக்கு தான் உன்னை அடையாளம் தெரியல உனக்கு கூடவா தெரியல நானும் இங்கேதான் இப்பதான் பாக்குறேன் பாருங்க அப்பா இது குடும்பமாடா வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வந்தாதானே உறவுக்காரங்க யாருன்னு தெரியும் இந்த காலத்து பசங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க நீங்க எங்க போகணுங்கறீங்க எங்க வரணுங்கறீங்க சரி சரி எல்லாரும் போய் படுங்க அஞ்சலி நீ ரூம்ல வந்து படு உங்க ரூம்ல நாங்க வந்து படுத்துக்கிட்டீங்களா நடக்குது நீ இப்படி தூங்கிட்டு இருக்கா நீ எல்லாம் மனுஷனாடா வாடா மரியாதையே வெளியப்போடு நான் என்ன வேணாலும் ஆமா இங்க இருந்த என் பெல்ட் எங்க இதுவா பாரு ஏய் என் பெல்ட் எதுக்கு போட்ட கழட்டு முதல்ல பெல்ட் நல்லா இருந்துச்சு எடுத்து போட்டுக்கிட்டேன் கைட்டு எல்லாம் தர முடியாது வேணா நீயே கைட்டுக்கோ மாப்ள எங்கடா இருக்க நீ மச்சான் வரார் எறக்கடி ஏய் எறக்கடி கீழ சிகரெட் பிடிக்கிறல இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் ஐயோ மாட்டி விட்டுறாத விஜய் எனக்குன்னு ஒரு புது ஷர்ட் எடுத்து வச்சிருந்த இந்தா போட்டுக்கோ இத மாப்பிள்ள மாதிரி கையாட்டிட்டு வந்துட்டியா நீங்க போய் சாப்பிடுங்க மாமா நான் போட்டுக்கிறேன் மாமா என்ன பம்பறேய் அங்க சாமி படம் தான் இருக்கு அதை ஏன்டா மறைக்கிற சரி சரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிஃபன் சாப்பிட வந்து சேர் ரொம்ப தேங்க்ஸ் சிகரெட்டை மறைச்சதுக்கு Cigarette smoking is injurious to health. Advice ikku, one more thanks. One more advice? ஒரு நாளைக்கு மூணு சிகரெட் மேல புடிக்காத. ஒரு நாளைக்கு மூணு நமுறை வித்து அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவே. என்ன சொன்ன? ஒரு நாளைக்கு மூணு சிகரெட் குடிச்சா போதும். மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா. மைனர் பையன் கடையில மாட்டிக்கிட்டா. பங்காளி பரும் பங்காளி பெரும் பங்காளி பங்காளி பக்கம் நான்சன் சேத்துல பிறண்ட பண்ணி மாதிரி சட்டையில வீணாக்கிட்டியா யாரையா நீ என்ன மங்காளி இப்படி கட்டுப்பட்டீங்க உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே தாத்தாவுக்கு பிறந்தவங்க அது மட்டும் இல்ல சொல்ல போனா நம்மள நாலு விட்ட பங்காளிங்க யோ கூட பிறந்தவனே கத்தி எடுத்து குத்துற காலம் ஆயுது இதுல நாலு விட்ட பங்காளி எட்டு விட்ட பங்காளிங்கறியா யாருன்னு சொல்லியா என்ன இலையா இல்ல பத்தமட பாயாயா பங்காளி உங்களுக்காக பால் செஞ்ச போண்டா பால்ல செஞ்ச கேக்கு பால்ல செஞ்ச லட்டு பால்ல செஞ்ச இட்லி பால்ல செஞ்ச பூரி அழுகுறீங்க பொங்கல் நினைக்கு பால்லயே செஞ்ச பாசம் மிகுந்த பங்காளிய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன் சரி சரி அழாதீங்க கையெடுப்பா சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட முடியாது வெளியில எங்காவது வச்சு வியாபாரம் பண்ணாதான் சாப்பிடுங்க இந்தாங்க இரு
ஏயா, இது என்ன பொண்டாட்டியா இல்ல புளிய மரத்து கட்டி நின்னு இருந்த தாலி வண்டியா? ஐயோ, தாலி என்ன பொண்டாட்டி? தாலி கட்டினா தாயா பொண்டாட்டி, கட்டலன்னா வப்பாட்டி. பங்காளி, உங்க மேல இருக்கிற பாசத்துல ஊட்டி விடுறா. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா? கால் வச்சா வலி கூடுற அளவுக்கு பாசம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஸ்டமக்ல இடம் இல்ல, பார்சல் பண்ணி அனுப்புங்க, பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். பங்காளி பொண்ண, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன ஃபேமிலி நடத்துற அட்மாஸ்பியரா எனக்கு தெரியலையே. என் பொண்ணு பங்காளி. அதையே ஒராசிட்டே நிக்கிற பங்காளி. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே மாப்பிள்ள. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நெருங்கின பங்காளி ஆயிடுவோம். சுருங்கின பங்காளி ஆயிடுவோம். என் மாப்பிளைய குறவழிய கடிச்சு கொன்னாலும் கொல்லுவனே தவிர இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண விட மாட்டேன். பங்காளி, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறே இல்லையா? என்னடா சவுண்ட் குடுக்குற? நீ என்ன மாப்பிள்ள லீடரா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துக்கு தெரியுமா? என்னடா நீ வரங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டே நினைக்க கூடாது, பால் குடிச்ச வீட்டுல பாதம் நினைக்க கூடாது. போடா புண்ணாக்கு, இந்த ஓல்டு சென்டிமெண்டல் என்ன டச் கூட பண்ணாது. இப்ப என்ன சொல்ற? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? அட பங்காளி, அட பங்காளி, அட பங்காளி, இப்பதான்டா ப்ராப்பர் டீலிங். ரொம்ப லேட் பண்ணிட்டியடா, உடனே அடிச்சிருக்க வேண்டாமா? இது அட்வான்ஸ் தான். டோட்டல் ரெமுனரேஷன் 50. அது என்னடா பிச்சைக்கார தரமா 50? ஒண்ணு அடி அடிச்சிடுறேன். அப்ப என் மாப்பிள்ளைய உன் பொண்ணுக்கு அடிச்சிடறேன். முடிச்சிருங்க. என்னடா நிலங்க நிலங்க, மறந்துட்டீங்களா? மாலை போடுங்க. ஓ, எதுக்கு மாலை? இது வெற்றி மாலை, அட்வான்ஸ் போடுறோம். ஓ, புருஷன் பொண்டாட்டி பிளானிங்கா தான் இருக்கீங்களா? போடுறேன். ஓ, என்னைய அந்தமா மாலை போட சொல்ற? கதை மாறிடாது. ஆமாமா. மச்சான், நீ கொடுத்த ஷர்ட் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே. என்னக்கா ஜாக்கெட் லூசா இருக்கு, எழுச்சு போயிட்டியா? ஆமாண்டா, உங்க அக்காவுக்கு சோறு போடாம நாங்க தான் உடம்ப இலக்கி வச்சுட்டோம். புல் டைட்டா இருந்துன்னு சொல்லி காலையில் நான் தான் ரெண்டு தையல் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இன்னொரு வாரத்துல பாரு, இதுவும் டைட் ஆகி போச்சுன்னு புது ஜாக்கெட் கேப்பா. என்ன மச்சான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, அப்பப்ப வயிற்று வலி, இதை சாப்பிட்டா சரியா போயிடும். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தானே? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. என்னோட லவ் அட்வான்ஸ் லவ் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது அட்வான்ஸ் வாங்குன லவ் போய் பண்ணு. என்ன சொல்ற? எங்க வாங்கின? எதுக்கு வாங்கின? ஒருத்தர் அன்புள்ள கண்ணுக்குட்டி அஞ்சலிக்கு, வானம் பார்த்து பூமியாக இருந்த என் வாழ்க்கையில் வந்த வெள்ளாமை காலத்து மழையே, உன்னை பார்க்கும் போது பச்சை வயல் காட்டெடுத்தது போல படப்படக்கிறது என் மனசு. 10 ஹார்ஸ் பவர் பம்ப் செட்டில் கொடுத்தது போல் சிலுசிலுக்கிறது என் உடம்பு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, வயலும் வாழ்வும் தான். இத படிப்போம். அன்புள்ள அஞ்சலிக்கு, வெல்வெட் துணி போல் உன் முகம், பாலிஸ்டர் துணி போல் உன் கண்ணம், கத்திரி போட்டு வெட்டாத உன் கூந்தல் என் மனதை கவர்ந்தது, உன் நினைவு தையல் மிஷினை ஓடுகிறது என் மனதில். இவன் யாரோ டெய்லர் போல இருக்கு. ஐயோ, இது பார்,
போஸ்ட் கார்டில் எல்லாம் ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். மொத்தத்தையும் கிழிச்சு போட்டுட்டுமா? வேண்டாம், இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க போறேன். பத்திரமா வா. எதுக்கு? எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சு ரசிக்குதான். அவள் தாவணி பருவத்து லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோ. ஏய் விஜய், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகல. உனக்கு இதமா ஆயிடுச்சு பா. மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மைனர் பையன் கடையில மாட்டிக்கிட்டா. கள்ளி பொண்ணு கம்மலுக்குள் கள்ள போல மாட்டிக்கிட்டா. விஜயதா, யார் நீங்க? என்னங்க இது? யாரு கேட்டா அழறீங்க? என்ன இருந்தாலும் நாங்க ஏழு சொந்தக்காரங்க தானே. ஓ, சொந்தக்காரங்களா? நான் இந்த ஊருக்கு ஜாஸ்தி வராதனால கரெக்டா தெரியல. ஐம் சாரி. அது உங்களுக்கு கட்டிக்கிற மாதிரி. ஹாய், இந்த ஷர்ட் நல்லா இருக்கே, எங்க வாங்குனீங்க? என்ன மெட்டீரியல்? இந்த ஊர்ல தான் எடுத்தேன். ஐயோ, நான் பாட்டு பேசிட்டே இருந்துட்டேன். இந்தாங்க, நானே உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்த ஜிலேபி சாப்பிடுங்க. விஜய், காபி குடிங்க. முதல்ல ஜிலேபி சாப்பிடுங்க. ஜிலேபி சாப்பிட்டு காபி குடிச்சா டேஸ்ட் இருக்காது. முதல்ல காபி குடிங்க. அதை எங்கிட்ட கூட, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். நைட் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. நைட் எங்க வீட்டுல பார்ட்டி இருக்கு. மாம்பள போடாங்க. என்ன மாமா இது? இப்படி ஊதுறது, இப்படி ஊதணும். பாத்துக்கிட்டீங்களா? நீங்க எப்படி சாப்பிடும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சு தான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரு. பாப்ள, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல, நான் கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற இதெல்லாம் பாருங்க, சரக்குங்க. ஐயோ, நான் சரக்க சொல்லலீங்க, சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்து இருக்கா. வைடா கிள. நீ நாய கொண்டா. ஐயோ, அதையும் என்ன பிடிங்கிருந்தீங்க? பின்ன இந்த நாய் கடிச்சு எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு, அவர் தண்ணி அடிச்சா ஒண்ணு எலும்பு கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு இல்லம்மா. ரொம்ப லொல்லு பண்றாம்பா. பேசாம வாயில போட்டுருமாமா, இல்லனா கடிச்சே போறாரு. ஐயோ, இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய தர, வாய தரடா. தின்றா, தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள, ரொம்ப சிலும்புறா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா.
பாதில் படக்கையிலே ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு இளவயசு நர்ச கண்டா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு புது பேண்ட் சட்டை போடையில் ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு யாரோ ஒருத்தி ஒரசையில் ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு ஸ்ரீஹரி கோட்டா ராக்கெட்ட பார்த்தா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு மதியில் நனையும் பூவத்து தொட்டா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு ஸ்கூட்டியில் போகும் ஆட்டியில் பார்த்தா ஒன்னெனப்பு ஒன்னெனப்பு தெரியுமா மை தும்சே பியார் கர்த்தா ஹோம் நின்ன பிரேம மாடுத்தானு நின்ன நேனு பிரேமிஸ்தானு நின்ன நான் சிரேகிக்கானு ஐ லவ் யூ ஏ எப்படி டீச்சிங் ஆல் லாங்குவேஜில் உனக்கு நான் ஐ லவ் யூ சொல்லி கொடுத்துருக்கேன் இதை ஒன்னால அவங்ககிட்ட சொல்ல முடியலன்னு வையே ஊமஞ்சி ஆடையிலையாவது அவளுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டு வா இன்னைக்கு நம்ம ஊருக்கு புறப்படணும் ஆமா அவகிட்ட சலங்கை கட்டிட்டு ஆட்டுமா ஏ அவளுக்கு சலங்கை எல்லாம் பத்தாதரா சும்மா கரகத்தை எடுத்துட்டு கரகம் முடிச்ச மாதிரி ஆடணும்டா ஓகே ஏய் காதல் பண்ண போறவனுக்கு கையில் எதுக்கு கூட சரி நீங்க வச்சுங்க யூ என்ஜாய் ஒரு பத்து மாட்டு அனுப்பி வை மாடு கிடைக்கலன்னா பத்து பாம்பு அனுப்பி வை அஞ்சலி பூ கட்டிட்டு இருக்கியா இல்ல நினைச்சாண்டு எனக்கு வரப்போற புருஷன் பத்தி ஐடியா வச்சிருக்கியா
நிறைய ஐடியா வச்சிருக்கேன், ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். எதுல? சொந்தத்துல மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல. ஐயோ, ஏஞ்சல் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட? பிளட் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்க போற குழந்தை பிரில்லியண்டா பிறக்காதான். இது சயின்டிபிக்கா ப்ரூவான விஷயம். அதான் என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிதான். இந்த தாய்மாமன், தாய்மாமனோட பையன், சொந்த அத்தையோட பையன், இவங்க தானே நீ சொன்ன ரத்த சம்பந்தப்பட்ட உறவு? எஸ். அப்பாடா அஞ்சலி, அஞ்சாறு மொழியில நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன். உனக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கோ அந்த மொழியில சொல்லிடுறேன். சொன்னது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் பாட்டுக்கு போயிடுறேன். வேற எந்த ரியாக்ஷனும் கொடுத்துடாத. இது ஷீலு குட்டிக்கு, இது உனக்கு. யார் அஞ்சலி இது? வந்து சொல்றேன். என்னடா கேட்டது பதில் சொல்லாம பாஞ்சு ஓடுறா? யார் அவன் மில்லு வாட்ச்மேன் மாதிரி இவ்வளவு ஐட்டா இருக்கா? சரி சரி, எல்லாரும் வாங்க வாங்க. ஹாய் அஞ்சலி. நீ ரெண்டு நாளா பளிங்கு கல்ல கட்டின தாஜ்மஹால் உடஞ்சு ஜல்லிக்கல்லா மாறி போச்சுடா. லாஸ்ட் வீக் நான் தாஜ்மஹால் போயிருந்தேன். ஓ, தாஜ்மஹால் போனையா இல்ல காலண்டர் பாத்தியா? அடிச்சு விடுறா. அந்த காதல் சின்னத்துக்கு முன்னாடி நான் உன நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப வாங்கினதான் இந்த பேனா. இதுதான் தாஜ்மஹால்ல வாங்கின பேனாவா? இந்த பேனாவால நான் முதல் முதல்ல எழுதிருந்த என்ன தெரியுமா? அஞ்சலின்னு உன் பேரை தான். இதா. வாவ், வெரி நைஸ், தேங்க் யூ. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வழக்கம் போல இருக்கட்டும். ஏதாவது டவுட் இருந்தா இங்க வாங்க. இது என் வருங்கால மாமியார் வீடு. பாப்பல மாமியார் வீடுன்னு கன்ஃபார்ம் பண்றான். வா போய் பாப்போம். அண்ணியோட தம்பி ஜீவா, இவர் சின்ன அண்ணியோட தம்பி விஜய். Glad to meet you. Hi. Hello. என்னோட தம்பி ஐபிஎஸ் முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கே டிஎஸ்பியே வந்திருக்கான். அடுத்த மாசம் ஐஎஸ் எக்ஸாம் கூட எழுத போறான். I see. I am the see. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார். செல்லுலாரு, பேஜரு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். கையை கிழிச்சிட்டேடா. ஓகே ஜீவா, நம்ம போலாம். அஞ்சலி, அந்த பூ கட்டினது அப்படியே விட்டுட்டே? அது கிடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன். ஹலோ, கம் தி சைட். வாட் இஸ் யுவர் ஹைட்? 6'4". யுவர் வெயிட்? 105. யூ கேன் கோ. டே கண்ணா, இந்த வீட்டுல காதல் நமக்கு வேணாண்டா. கையை பிடிச்ச அமுக்குறா, மூச்சே நின்னு போச்சுடா. டே, வேற எந்த தெருவிலையாவது போய் காதல் பண்ணிக்கலாம்டா. நம்ம ஓடனா கூட எட்டி பிடிச்சி அடிச்சு போடுவாண்டா. டே, அந்த அகரிகளை ஸ்டாப் பண்ணு. ஏ, பில்லு. எப்படி, இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்காங்க மாப்பிளா, அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி, எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிளா வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்தி வச்சிருக்காய். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சிருந்து அலையறாயா? போயா. சரி, பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி, பொண்ண நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும், தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி மாமா, நாளைக்கு பாத்துக்குருவான். என்ன தெரியுமா? சூப்பர் மாமா. இந்த கேம் எப்படி விளையாடணும் தெரியுமா? அடங்கப்பா, கேம்ஸே நல்லா இருக்கே. இந்த கேம்ஸ் எவன் கண்டுபிடிச்சான்? கப்புன அவன் காலில் உழுந்துடலாம் போல் இருக்கே. இந்த ஒரு ரூபாய் காயினை இப்படி நெத்தி மேல வச்சுக்கணும். மேல பாத்துட்டே 1, 2, 3 சொல்லணும். 3 சொன்னதுக்கு அப்புறம் இப்படி போடணும். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. இத இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்டா மாப்பிள. அப்படினா இந்த டெவலப் ஆயிடுல. ஐயோ, சரி மாமா, இதே மாதிரி யாராவது செஞ்சா 100 ரூபாய் தரேன். அஞ்சலி, பாட்டில் கொடு. நான் ஒலிம்பிக் கிளம்பிட்டான். நோ 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 நோ, இது விஜய் தான் செய்யணும். பாத்தியா மாமா, அவனை வேண்டான்ட்டு என்ன மட்டும் செய்ய சொல்றானா? அவன் நெஞ்சில நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் நெஞ்சில நீ மட்டும் இல்ல. அப்புறம் அட, ஆர்ட் லன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஓ, கோ வின் அந்த கேம். கோ
அப்படி ரெடியா? மாப்பிள, அந்த பல்ல வந்தது இருந்து ஒவ்வொரு தடவை உன்னை இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கான். இனிமே நம்ம இங்க இருந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும். வாடா வாட போலாம் வா. மாமா இங்க பாரு, நம்மளுக்கு சைக்கிள், நம்மளுக்கு கார். மாப்பிள, அந்த சைக்கிள் இருக்கே அது நமக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி, இந்த கார் இருக்கே இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அந்த பல்லா வர இத பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மாமா காத்து புடிங்கி விட்டுறலாமா? காத்த புடுங்கனா மறுபடியும் காத்து அடிச்சு ஓட்டிட்டு போயிருவான். டயரியா புடுங்க, அப்பதான் வண்டி இங்கே நிக்க. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். அது நல்லா தான் இருக்குது, முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழிய பாடுறா. நான் பெயிண்ட் அடிக்கணும், எங்க பெயிண்ட் அடிக்கிறது? யார் அவன்? இவனா, நம்ம பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். தலைமையில பெயிண்ட் டப்பா வந்து லூஸ் ஆயிட்டு. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா குடுத்துருக்க மாட்டா. எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் பிளாக்கா இருக்கீங்க. உங்க பொண்ணு செக்க முடியட்டும், ஒரு சூட் கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி, ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல அதை எடுத்தா தானே சேர்க்க முடியும். பாய் பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கணும் பசுக்குன்னு சொல்லிட்டீங்க? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், நம்ம பொண்ணுட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். சொல்லுமா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஜீவா இங்க வந்துட்டு நேத்து தான் புறப்பட்டு போனா. என் மாமியாருக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு, அவன் இங்க அடிக்கடி வந்துட்டு போ சொல்லு. அஞ்சலி அவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. ஆமாமா, நாளைக்கு சதீஷ்க்கு மொட்டை போட்டு ஷீலாவுக்கு காது குத்துறாங்கல்ல, நாங்கெல்லாம் விஜய் வீட்டுலதான் இருப்போம். என் புருஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மாமா உன மேரேஜ் பண்ணிக்கிற பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். Thank you darling. மின்னல் மின்னல் அடிச்சாச்சு, காதல் புயல் மையம் கொண்டாச்சு. ஊர்ல தான் தூங்குறான்னா வந்த இடத்துலயும் தூங்குறான் பாரு. வழுக்க மாட்டேன். வாரி டூ த்ரீ ஃபோர். யோ போயாங்க. ஏன் தலையில முட்டை உடைச்ச சார்? நல்லது நடந்தா முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க மண்டையில நான் முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். அப்படி நல்லா நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்காங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு வலிச்சு நக்கிட்டு வாங்க. பேண்ட் லூஸ் பண்ணுங்க. என்ன
இப்ப என்ன உன் தவள் தானே வேணும்? யோ, என்னமோ பெரிய புத்தனாட்ட கண்ண முன்ன. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமே இல்ல. டேய் விஜய், இதோ வந்துட்டமா. குளிச்சுட்டு வந்தா அவர் தலத்தை ஊட்டி விடணும். தண்ணி பொண்ணு நரம்பெல்லா கரும்பு சாறு பாஞ்சாச்சு. வெட்டம் வெட்டம் வந்தாச்சு, உதடு ரெண்டும் ஏனோ சூடாச்சு. என்ன ரெண்டு மூணு நாளா என் தம்பியை முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? என்ன அவளை லவ் பண்றியா? அம்மா, அம்மாவுக்கும் அக்காவுக்கும் எவ்வளவு பண்றவரு, நாளைக்கு வைஃப்க்கு எவ்வளவு பண்ணுவாரு? அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போடி பைத்தியம், மனசுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணுங்க, அதுல இருக்கிற சுகமே தனி. முதல்ல அதை என்ஜாய் பண்ணுங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இவ்வளவு நாளும் உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன், நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு தாலி கட்டுறேன். என்ன? சாரி மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா, இப்ப எனக்கு 8 வயசு, உங்களுக்கு 27 வயசு, இன்னும் 10 வருஷம் போனா அத்த மாதிரி கும்முன்னு இருப்பேன், நீங்க கலவன் ஆயிடுவீங்க. நீங்க வேற பொண்ண பாத்துக்கோங்க. விஜய், நீ என் கூடவே வந்துற? ஏ, மாமாவோட தான் வருவியா? இல்ல, அவர் கழட்டி விட்டுலாம்னு பார்த்தேன். நீ வண்டி எடுப்பாங்க, மெதுவா வரட்டும். கழட்டி விடுறதுக்கு நான் என்ன கம்பார்ட்மெண்டா? இல்ல மாமா, அஞ்சலி என்ன கூப்பிட்டா, ஆனா நீ இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆஹா, என் பாச மலர் பெற்றெடுத்த பத்திரை மாத்து தங்கமே, இன்டர்நேஷனலுக்கு நீ ஒருத்தம் போடா. ஒரு பொண்ணு கண்ணை காட்டணும்னு கபால் என்ன கை விட்டியடா? போமா, என்னோட லவ் செட்டப் ஆகி வர நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்துட்டே. என்னோட லவ் எங்கதான் போய் சொல்றது? கோயில் போய் சொல்லு. கார் போய் சேர 3 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் ஒன்னையே நினைச்சிட்டு இருப்பா. நீ போய் இறங்கன உடனே கபால் வந்து கட்டி புடிச்சுக்கலாம். கண்டிப்பா வருவாளா? கன்ஃபார்மா வருவா. ஏ, பர்சனாலிட்டி, லோடிங், கீப் அப். கண்ணு, காது குத்துக்கு வந்து சேருங்க. சரி சித்தப்பா. மாமா, ஹாய் அஞ்சலி. You're looking smart, yeah. Thank you. Route மாறி போறோம் மாமா. ஏய், அவன் கூட போறதுக்கு நீ ஏன்டா கிளாமர் ஏத்துற? கரெச்சு விட்ற மாமா. லாஸ்ட் வீக் நான் ராஜஸ்தான் போயிருந்தேன். இந்த பரதேசி டூட்டிக்கே போறதுல ஊர் ஊரா சுத்தறா போடுறப்பா. இந்த கீச்சைன உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ, thank you. இது ஒரு பிச்சைக்கார குடும்பம் மாப்ள, எது கொடுத்தாலும் வாங்கிது. மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஓ, அடங்கொண்ணியா லவ் சென்டிமென்ட் ஆகும். ஜீவா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. நான் வச்சுமா? பை. உலகம் சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ, இந்த லூஸ் இங்கே வந்துட்டா போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ, இந்த ஊர்ல 2 பேர் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களா? எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா, கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்பிள. இல்லம்மா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட, நான் ஒரு தடவை பண்றேன் மாமா. சரி பண்ணிக்கடா. பாருங்க, சித்தப்பாவா? வேண்டாங்க, பெரிய மனுஷா. என்னடா பாப்பாவுக்கு ரைஸ் மில்ல என்னடா சம்பளம்?
என் புருஷனை கேட்டு சொல்றேங்க. கண்டிப்பா வந்துருவேன். கூப்பிடு சார், நீ கூப்பிட்டா வருவாரே. கூப்பிடுங்க சித்தப்பா. இங்க வாங்க வர்றங்க. என்ன பாபா கேம் அதுன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அப்பாவுக்கே ஊத்தி விடலாங்கிறிய. அட கோக்கு, அவன் இடுப்புல பாட்டில சொருவி கேம் செஞ்சு காட்டுவான்ல, அப்ப அவனுக்கு ஊத்தி விட்டுருவோம்டா. மாமா போய் எவனாவது பிச்சைக்கார பழைய சாம்பார் வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வா. அவன் ஒயிட் பேண்ட கலர் பேண்ட் ஆக்கி விட்டுருவான். சாம்பார் சாம்பார் என்ன தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணு சொத்தப்பா, வாங்க குல்பி கேம் விளையாடலாம். குல்பியா? ஆமா, கல்பியோட சிஸ்டர் குல்பி. பாட்டில் இருக்கு இது பாருங்க சித்தப்பா, முதல்ல இந்த பாட்டில் எப்படி சொல்லி விட்டு, அப்புறம் இந்த காயின் எடுத்து இப்படி நெத்தியில வச்சுக்கிட்டு 1 2 3. கேம்னா ஜெனூயினா நடந்துக்கணும், உங்களுக்குள்ளே ஃப்ராட் பண்ணிக்க கூடாது. நல்ல வேலை உங்க கோஷ்டி குழப்பத்தில் நான் தப்பிச்சேன். எனக்கு சொருகி சூடா சாம்பார் ஊத்திருந்த என்ன இருக்கும்? நான்சென்ஸ். தேங்க் யூ சார். பாப்பல நல்ல வேலை நீ தப்பிச்சடா. ஏமாமா, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போறேன்னு வையி, தப்பி தவறி ரோட்ல இவரை பார்த்தா இவனோட ஓடி போயிடுவான். ஐயோ, அதனால இந்த டிக்கெட்டை விட்டுட்டு வேற ஒரு டிக்கெட்டை புடி. ஹாய் ஹாய் ஹாய். See that sweet girl. வெளாசர மாப்பிள. ஆ டண்டனக்கடி 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 டண்டனக்கடி. ஏய் பாப்பா, நான் உனக்கு கொடுக்குறேன், அதை கொண்டுட்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறியா? நின்னுட்டு இருக்கா காட்டியா, உட்காந்துட்டு இருக்கா காட்டியா? உட்காந்துட்டு இருக்கல அந்த அக்கா கிட்ட. அக்கா, அந்த மாமா உனக்கு கொடுத்தாரு, கொடுக்கட்டுமா? நீங்க ஒண்ணு கொடுக்க வேணா, அதை நானே போய் வாங்கிக்கிறேன். முத்தம் கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன் எல்லாம் வைக்க கூடாது, அதை நேரடியா தரணும். ஏய், ஏன் அடிச்ச? கேக்குறேன்ல, ஏன் அடிச்ச? இவ மட்டும் இல்ல, உன் கூட யார் இப்படி பழகினாலும் இதான் நடக்கும். நீ மட்டும் அந்த டிஎஸ்பி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுன. அவர் எங்க அண்ணியோட தம்பி, நல்ல போஸ்ட்ல இருக்கிறவரு. அந்த முறையில தான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு அப்படி இல்ல. உன் கூட நான் ஒருத்தி மட்டும் தான் நெருக்கமா பழகணும், நீயும் என்கிட்ட மட்டும் தான் நெருக்கமா பழகணும். புரியல? புரியல என்ன? நீ என்ன லவ் பண்றியா? இல்ல, அதுக்கும் மேல. சொல்லி இருந்தா நான் தனி ஊசியை வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஒண்ணு இல்ல, நீ பயப்படா. பார்த்தா எல்லாரும் படிச்ச ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் முன்னாடியே கவனிச்சிருந்தா இவ்வளவு சீரியஸா இருந்திருக்காது. உங்க பையனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவருக்கு இம்மிடியட்டா கிட்னி மாத்தி ஆகணும். கிட்னி டொனேட் பண்ண விரும்புறவங்க பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. டாக்டர், யாரோட கிட்னி மேட்ச் இருக்கு?
மிஸ்டர் விஜயோட கிட்னி மேட்ச் ஆயிருக்கு. மாமா, நான் வேணா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க அப்பாக்கு கிட்னி கொடுத்துரு. வெள்ளிப்பனி மலரே நீ சிரிச்சா போதும், கோயில் மணி விளக்கே நீ சிரிச்சா போதும், மான் போகும் வீதியிலே முள்ளிருந்தா நான் எடுப்பேன், தேன் தூங்கும் பூவுக்குள்ளே தீவிழுந்தால் நான் அணைப்பேன், கூடு பத்தி எரியும் போது குருவி தூங்காது, பொன்மணிய பூவழுதா பூமி தாங்காது. மலரே நீ சிரிச்சா போதும், கோயில் மணி விளக்கே நீ சிரிச்சா போதும், மை தீட்டும் கண்களுக்கு மகிழ்ச்சிதான் கண்மணி, கை வீசி நீ நடந்தா கூட வரும் மின்னி, தாய் மாமன் சீதனமா தருவேன் உயிரை சந்தனமே. ரம்மி என்ன போட்ட அங்க பாரு மாமா, நடு ஹால் உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, நடு ஹால் உட்காந்து சீட் விளையாடுவாங்க, நடு ஹால் உட்காந்து தண்ணி அடிப்பாங்க, நடு ஹால்ல பாத்ரூம் கூட போவாங்க, கேட்டா சொசைட்டியை கீப் பண்ணனும்னு சொல்லுவாங்க. மில்லு கமுத்த வேண்டிய காடு அது. ஆமா, காட சொல்லாதீங்க. இங்க கொண்டையா. ஐயோ, காட தெரியுமியா? விஜய், கொஞ்சம் இப்படி வா. விஜய், இனிமே எங்க வீட்டுக்கு வராத. பொண்ணு கூட பழகுறது எனக்கு பிடிக்கல. என்னமா அத்தை விளையாடுறாங்க? இப்ப அவங்க விளையாடுறேன்னு இருக்காங்க. விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு கிட்னி இல்லாத ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுக்க நான் விரும்பல. ஏங்க, உங்க பையனுக்கு தானே என் மாப்பிள கிட்னியை கொடுத்தான்? என் பையனுக்கு கொடுக்கல, அவன் மச்சானு கொடுத்தான். அவன் அக்கா தாலி போயிடக்கூடாதேங்கிறதுக்காக கொடுத்தான். சரி சரி, நீங்க பொறுப்படலாம். எங்க அம்மா செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க அம்மா பண்ணது யாருக்கு தான் பிடிச்சது? அங்கிள், பெட்டி படிக்கையோட வந்துட்டேன், இனிமே நான் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன். நாளை காலையில எனக்கும் விஜய்க்கும் ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஜோடி அப்ப எங்க அம்மா முன்னாடி நிக்கணும். அப்படி உங்க கல்யாணத்தை பண்ணு வைமா, அவங்கதான் சின்ன ஜெருசுங்க, உங்களுக்குமா அறிவிலேன்னு என் பொண்ணே என்ன பார்த்து கேட்டாலும் கேட்கும். இதனால பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஏதாவது சண்டை வந்தாலும் வரும். எந்த பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அப்படி ஒரு தியாகத்தை பண்ணானோ அதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். அப்படின்னா எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்க ரெண்டு பேரு கல்யாணம் நடக்கூடாதுன்னு நான் சொல்லலம்மா. உங்க அம்மா சம்மதம் இல்லாம இது நடக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்காம உங்க கல்யாணம் நடந்தா ரெண்டு குடும்பத்திலயும் காலம் பூரா எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வரும், கொஞ்சம் யோசிச்சு பாருமா. உங்க அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். அந்த அம்மா புரியாம பயப்படுறாங்க. மருத்துவ ரீதியான உண்மை தெரியாதனால அந்த அம்மா மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. மெடிக்கல் ஸ்பீக்கிங், ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு கிட்னி போதும். அப்படின்னா கடவுள் விவரம் இல்லாம தான் மனுஷனுக்கு ரெண்டு கிட்னியை வச்சு விட்டுருக்காரா? யூ சி, ரெண்டாவது கிட்னி ஒரு ஸ்டெப்னி மாதிரி, ஒன்னு ஒர்க் ஆகலன்னா இன்னொன்னு ஒர்க் ஆகும், அவ்வளவுதான். நீங்க வேறீங்க டாக்டர், அந்த அம்மா பொண்ணு தர மாட்டேன்னு துரத்தி விட்டா அவங்கள சமாதானம் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, இங்கிருந்து போகும்போது தான் சந்தோஷமா போறோம். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விஜயராகவனுடைய எக்ஸ்ரே, இது மினிஸ்டர் பரமசிவத்தனுடையது, இது ஸ்போர்ட்ஸ்மேன் பிரதீப் குமாருடையது. இவங்க எல்லாருமே ஒரு கிட்னி தானம் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க. நான் இந்த மாதிரி 1300 ஆபரேஷன் பண்ணிருக்கேன். நான் ஆபரேஷன் பண்ண அத்தனை பேரும் நல்லபடியா இருக்காங்க. இவ்வளவு ஏன்? எனக்கு இப்ப வயசு 74, என்னுடைய 32வது வயசுல நானே ஒரு கிட்னியை தானமா கொடுத்துருக்கேன்.
அதுக்கு அப்புறம் தான் எனக்கு மூணு பிள்ளைங்க பிறந்தாங்க. சி யங் மேன், ஒரு கிட்னியை தானம் கொடுக்கறதுனால ஒன்னும் ஆயிடாது. டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்களே, அதை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க, அதை வச்சுட்டு அந்த அம்மாவை நான் லெப்ட் ரைட் வாங்குறேன். தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். எஸ், கிட்னியை டொனேட் பண்ணதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணல, யாரோ பொண்ணு கொடுக்கலன்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸ். உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு 1000 பொண்ணு கிடைப்பா. அடடடடா யங் மேன், கிடைக்காத பொண்ணை மறக்கிறது பெட்டர். என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது. மறக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? கிட்டிலிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. கிட்டிலிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. நெத்தியில பொட்டு ஒட்டையில என்னையும் சேர்த்து ஒட்டிக்கிட்டா. சேலையில மீன புட்டிக்கையில எனக்கும் வலைய வீசி புட்டா. குந்தலில் பூவே சொருகையில உசுரையும் சேர்த்து சொருகிக்கிட்டா. வரப்பு மேலே நடக்கையில வாரிபத்த கொஞ்சம் அசைச்சு புட்டா. ஒரு தினசா சிரிச்சாளே நெஞ்சுக்குள் புயலா அடிச்சாளே. அவ அழகை ரசிப்பேனே கேட்டாக்கா ஆயுள கொடுப்பேனே. கிட்டிலிக்கு மாவு ஆட்டையில என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா. இட்டிலிக்கு மாவு ஆட்டையில உன்னையும் சேர்த்து ஆட்டி விட்ட. நெத்தியில பொட்டு ஒட்டையில உன்னையும் சேர்த்து ஒட்டிக்கிட்ட. ஒரு தினசா சிரிச்சாலே நெஞ்சுக்குள் புயல அடிச்சாளே. அவ அழகை ரசிப்பேனே கேட்டாக்க ஆயுள கொடுப்பேனே. ரவுக்கு துணிய துவைக்கையில் ரவுந்து கட்டி அடிக்கிற தலைய துவட்டம் சாக்கில என்ன கிறங்க அடிக்கிற. அவ யார கேட்டு சமஞ்சா என் உயிரை போட்டு கொடைஞ்சா. எங்க வச்ச கண்ணு உன்னை கவுத்துட்டால பொண்ணு. முறுக்க புழிய சாக்கில மனசத்தான புழிகிறாய். தண்ணியில் இறங்கிட்டான் வயசு பையனை உசுக்குற. பாதம் பார்த்து நடந்தா நான் இழுக்கும் மூச்சில் கலந்தா. அவ போடி பட்டு கரும்பு நான் புடிச்சு தரும் கிளம்பு. வயசத்தான் வயசத்தான் வளைச்சு போட்டு அமுக்குற. மாப்பிள்ள உசுறல அரவு மில்லு அரைக்கிற. சேல தூக்கும் காத்துதான் உன்ன போல குறும்புதான். ரெட்ட வட செய்யுதான் தொட்ட இடம் உனக்குத்தான். உங்கதட்டின் மேலதான் என்னுதோடு தூங்கணும். மனமுந்த மூச்சுதான் ஆட நூல பொசுங்கணும். ரவிக்க போல இருக்குமா ராவி என்ன கழுவுமா. மாவு ஆட்டையில என்ன
உன்னையும் சேர்த்து ஆட்டிப்புட்டா. மாமா, இதெல்லாம் காட்டினா அத்தை பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுடுவாங்கல்ல? இறங்க முடிச்சு நாய் தும்முது, போற காரியம் வழங்காது. மாமாப்பிள போலாம், இதெல்லாம் கண்டுக்காது மாமா, வா போலாம். இரு மாப்பிள்ளா, எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் யாரும் வாயில சோறு வைக்க கூடாது. மேடம், அத்தை மேடம், பையனுக்கு அதுல கூட இதுல கூட என்ன பொண்ணு கொடுக்க மாட்டேன்னீங்களே, இந்த பார் மாமா. என்னடா மாமா, வேடடா மாமா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாடுலேஷன்ல பேசினா பொண்ணு கிடைக்காது. கிடைக்காது எனக்கு என்னடா? ஓத தான் கிடைக்கும். ஓ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினடா. ஆத்திமா ஆத்திமா, இங்க பாருங்க, டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காரு. மனுஷனுக்கு ரெண்டாவது கிட்னிங்கிறது ஒரு ஸ்டெப்னி மாதிரி. நம்ம காருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, பஸ்ஸுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, லாரிக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, கூட்டருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா, அதே மாதிரி மனுஷனுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா. அது மாதிரி ஒரு கிட்னியோட மனுஷன் உயிர் வாழலாம்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. டாக்டர் சொல்லிட்டாரா? ஆமா. ஒரு நிமிஷம். இது வீக்லி மேக்ஸின் நாங்க படிச்சாச்சு. ஒரு டாக்டர் ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது வயித்துல கத்திரிக்கோள் வச்சு தேச்சிட்டாரு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நடந்தது. பாயன் பாயன், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் டாக்டர் ஆடி பாடிட்டு இருந்த ஒரு நடிகைய சேர்ல உட்கார வச்சிட்டாரு. அது இந்தியால நடந்ததுன்னு சொல்லுமாமா? நீயே சொல்ல அவங்க செவடியா? ஹலோ, இது ஃபாரின்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால. ஒரு அம்மாக்கு லெப்ட் முனையில கட்டி இருந்தா, ரைட் ஆபரேஷன் பண்ணிட்டாரு ஒரு டாக்டர். எந்த டாக்டர் நம்ப நான் தயாரால. ஆல் ராங் டயக்னோசிஸ். சரி வாடா போலாம். மாமா ப்ளீஸ் ஹெல்ப் மாமா. என்னடா ஹெல்ப் பண்ண சொல்ற? அதான் உனக்கு ஒரு கிட்னி இல்லன்னு யாருமே மதிக்க மாட்டாங்கறாங்க. அட தாத்தா, ஓ பையனோ மச்சனோ இங்க வந்து என் பாட்டி கிட்ட பொண்ண கூடுன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. போன அவங்க கிட்ட கூட இத கொடுக்குறேன். ஹலோ சொல்லுப்பா. என் மான மரியாதை கெடுக்கிறதுக்கு அங்க போயிருக்கியா? இல்லப்பா, மாமா தான் தகராறு பண்ணலன்னு கூட்டிட்டு வந்தாரு. நான் எங்க கூட்டி வந்த? அவன் தான் உன்னை கெடுக்கறானா? உடனே புறப்பட்டு வா. என்ன சொல்றாரு? புறப்பட்டு வர சொல்றாரு. டேய் மாமா இல்லனா அப்பா உயிரோடு இருப்பாரா? எதுக்கு தாத்தா கிட்ட மாட்டி விட்ட? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன் அப்படி எல்லாம் துப்புன? அம்மா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கறேனா அது காரணமே விஜய் தான். அவனை போய் திட்டி அனுப்பிச்சிட்டீங்களே. இத பாருப்பா, உங்க அம்மா சாகுறப்போ உனக்கு 5 வயசு, உங்க அண்ணனுக்கு 8 வயசு, விவரம் தெரிஞ்ச பசங்க. ஆனா உங்களை சின்னம்மான் கூப்பிட விடல. இன்னைக்கு வரைக்கும் உங்களை அம்மா தான் கூப்பிட வச்சிருக்கேன். உனக்கு கிட்னி தேவைப்பட்ட போது கூட பிளட் டெஸ்டுக்கு முதல்ல கை நிட்டவன் நான் தான். இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். ஆனா என் பொண்ணை விட்டுருங்க. அத்தை, என் தம்பி மட்டும் அஞ்சலி கிடைக்கணும்னு ஆசைப்படல. நம்ம அஞ்சலிக்கு அந்த ஆசை இருக்கு. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ணை ஆசீர்வாதம் பண்றப்போ தீர்க்க சுமங்களியா இருமான்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு சொல்ற ஆசீர்வாதம் இல்ல, அவ புருஷனோட ஆயுதத்துக்கு சொல்ற ஆசீர்வாதம். விஜய்க்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தா தீர்க்க சுமங்களியா இருமான்னு என் பொண்ணை வாழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அத்தா பேசாம மாமாவோட ஓடி போயிடுங்க. எனக்கு என்னமோ அவ சொல்றதா பெட்டரா தெரியுது. மாப்ள ரொம்ப ஃபீல் பண்ணிடா. ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணுமாமா ப்ளீஸ். இந்த வழக்கு பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு புரியுதா? தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துற. ஏய் அஞ்சலிதான் உனக்கு இல்லையா? போச்சுல சுமாரான பொண்ண பாரு. மாமா, நான் அஞ்சலிய தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய் நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென்ற லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன வேற பொண்ண பாறா. டேய் இந்த சகதியில் உலந்த பண்ணி அறுவாளோட உட்கார்ந்திருக்கே, டாஸ் பண்ண போட்டுமுடா. அவர் அறுவாளோட உட்கார்ந்திருந்தா என்ன, ஏகே படிசனோட உட்கார்ந்திருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்ள என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா, இப்ப நான் கிராஸ் பண்ண போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா, உங்களை பார்த்து அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்லமாட்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்ப பழைய ஷூ வாங்கி விற்க ஆரம்பிச்சீங்களா? கலட்டுக்கு சொல்றேன், உங்க காலடி மண்ணுதான் வேணும். எஜமா காலடி மண்ணு எடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். எஜமா அவ சொல்லிட்டா நாங்க கட்டுப்பட்டோம். உங்களை
கடவுளைத்தான் நம்பிருந்த பூமி, இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி தாயே பராசக்தி, ஏய் ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கை கால் வலிங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. ஆறு மாசத்துக்கு முடியாத கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். அப்ப நாள்ல இருந்து நீயும் பயமுத்தா அந்த பண்ணி புடா போடா. மாமா குரங்கு மேல போயிடுச்சு. ஏய் குரங்கு, என் காலடி மண்ண கூடா கீழே எடுத்துக்க. ஏய் நீ கையில வச்சுக்கிறது கூடா. இத தர மாட்டேன். ஏய் மாப்ள மரத்துல ஏறா. ஏறா மாப்ள ஏறா. ஏய் நில்ரா நில்ரா மாப்ள, இந்த கேடியை இப்படியே விட்டு பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். எனக்கு கல்யாணம் நடந்தாகணும், இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஜோசியர் சொல்லிட்டாரு, எங்க வீட்லயும் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தத்துல பொண்ணு இருக்கும் போது வெளியில எதுக்கு பொண்ணை கட்டிக்கணும்? நான் சொந்தம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஞ்சலி தானே சொல்றீங்க? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். தேங்க் யூ ஆண்டி. பர இல்ல, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. நான் விஜய் லவ் பண்றேன். எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா என்ன மேரேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். காதலிக்கிறவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இந்த நாட்டுல நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. நீ விஜய் லவ் பண்ற, நான் உன்ன லவ் பண்றேன். பட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனை விட எனக்கு தான் சாத்திய குறுக்கள் ஜாஸ்தியா இருக்கு. எனிவே கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ என்ன லவ் பண்ணா அதுவே போதும். ஹலோ, என் இடுப்பு வளைஞ்சி இருக்கும், நேரா இருக்காது. எங்க அப்பா அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க, நீ எப்படி மேல வந்த? செவ்வாயிலே குதிச்சுதா? எங்க அம்மா பேசுறதுல அப்செட் ஆயிட்டியா? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா என்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், உன்னை சந்தோஷப்படுத்ததான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, போர்டுல எல்லாம் படம் வரையறியே, என் உடம்புல வரைவியா? எங்க வரையணும்? போய் இஷ்டம். பாம்பு படம் வரையட்டுமா? தலைய வரைஞ்சிட்டேன், முண்டம் வரையறதுக்கு இடம் வேணுமே. இப்ப வால் போடணும். இங்க கூட நான் போடுறேன். இல்ல இல்ல, நான் தான் போடுவேன். நீ எவ்வளவு நீளம் போடுவே? 6 அடி போடுவேன். நான் 3 அடி போடுவேன். அப்ப நீயே போடு. ஏய் இது சீட்டிங். பாபா வால் சுருட்டிச்சி. விஜய், நாம இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். அதுக்கு எங்க அம்மாவோட சம்மதம் கண்டிப்பா தேவை, அப்பதான் உங்க வீட்லயும் சம்மதிப்பாங்க. அதை விட ஒரு ஷார்ட் கட், நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரோட குடும்பத்திலயும் எவ்வளவு பிரச்சனை வரும் அதையெல்லாம் பாத்துக்கிட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. வேற என்னதான் பண்ண சொல்ற? எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. அவங்கதான் என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. எதையாவது பண்ணி எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டா, இப்பவே வர்றவங்கறான். எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி, அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு. ஒன்ஸ் மோர், எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கணும், அப்படித்தானே? அது கூட மாமா ஒரு ஐடியா பாஸ் பண்ணு. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு, பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும், அத்தை காலையில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா.
முதலாளி அனுப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு போன்? ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க, அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பையன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா, கண்ணம்மாவுக்கு கோடு வேடு சாக்கு பையா? ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா 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 வா. டேய், ஒரு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட உங்க அத்த செம கட்டடா, அவள சாக்கு தான எடுத்து தூக்கிட்டு போனே. அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. டேய் வழியில எதுக்குடா? நம்ம வீட்ல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவிங்களா, ரெண்டு நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே, மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு சிக்கு புக்கு. ரயிலே என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ரேட் ஈரம் காய வைக்கிறப்பா, அது வெளியே கொண்டு காய வைக்கூடாது. சந்தில் என்னதான் காயும்? மாமாமா போய் சாக்கு போய் தேடுவோம். மச்சான் வெளியில காய போட்டக்கூடா. ஏட்டி உருவினாலும் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கா? இன்னும் உள்ளே இருந்து தொலைக்கூடாதா? ஒன்றதே பெரிய பாடா இருக்குது. பாப்ல கிடைச்சதா? இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாய்ப்பா, தொடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் குடும்பம். சாமி சாமி, இது உங்க ஒக்காலது விட்டுடுங்கடா. தூக்குடா. டேய், இது நீங்க ரெண்டு பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையே என்னடா இவர் இந்த கெஞ்சி கெஞ்சாரு? என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள மாப்பிள, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் இந்த சாக்கு பை மேட்டர் நீ நானு வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம் மாப்பிள. என் பையன் இதுல இழுக்காத மாப்பிள. சரி மாமா, எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி, இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கிட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அஞ்சு நிமிஷம். எங்க போற? அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல. ஆமா, அஞ்சலி பாத்துட்டு வரேன். நீங்க சொன்னேன். இன்ஸ்பெக்டர் அப்பள, ஒப்பனும் பண்ணி வர்றாங்க. நம்ம பசங்க ராஜா. யோ இந்திரியா, ஏண்டி எவ்வளவு நாளும் மேல நான் கண்ணு வச்சிருந்தேன். ஒப்பனும் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடா, சம்பந்தி மேலேயே ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்னு சொல்றான். அப்பள ஓபன் தான் சாக்கு பை. சரி மாமா. எங்க அத்தை செத்துட்டா, கொலை கேஸ் தான். எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க. இருக்கிறது ஒரு அத்தை, அதை ஏன்டா ரெண்டு பேரும் பங்கு போடுறீங்க? அப்படியே அத்தை பொழைச்சுட்டா கூட கொலை முயற்சின்னு கேஸ் போடுவேன். அப்ப கம்பி என்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார்.
ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். ஜெயில் கிளு பேசாதீங்க, அஞ்சலி வந்துட்டு இருக்கா, என் பிரஸ்டீஜ் மேல கை வைக்காதீங்க. ஓ குயின் பேலஸ் சுத்தி பார்க்க வர்றாங்க. ஐயோ அஞ்சலி என்ன நடந்து? அத்தைய கட்டி கொடுக்கலன்னு பாட்டிய கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டிய மாமா. வாத்த நம்மளுக்கு எதிரா ஒரு குடும்பமே குறுக்க நிக்குது மாமா. பய அங்க பாரு பாப்பள, நம்மள காப்பாத்துற ஒரு ஜென்டில்மேன் வர்றாரு. அகில மேட்டர் சொல்லு. ரெண்டு பேர்ல ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டா அப்ரூவர் ஆனவர் தப்பிச்சிக்கலாம். மாப்ள அப்ரூவர் ஆயிடுங்க. நம்ம மாப்ள அப்ரூவர் ஆயிரவரு. இங்க பாருங்க, இந்த ஆளு தான் பயங்கரமான குற்றவாளி. எவ்வளவு நாள் உள்ள குடிச்சு போடணுமோ போட்டுக்கங்க. அத கொண்டாங்க குட்டிய கொண்டாங்க. ஒரே ஜெயில் தான். பாதிக்கும் இவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அஞ்சலி அந்த டிஎஸ்பி எங்களை உள்ள புடிச்சு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஆமா அவர் ஒண்ணு உன்ன மாதிரி கேவலமான ஆள் இல்ல. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத வாட. என்ன மாமா வீடு பூட்டி இருக்கு ஆனா வெளிய வாழை மரம் கட்டி இருக்கு. அதான் மாப்ள எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்டுல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாது. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ எவ்வளவு நெருங்கின சொந்தம் சொல்ல மாட்டிருக்காங்களே. இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கியே தீர. பழிக்கு பழியா? ஆமா அந்த பிள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாங்க. திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணு விடுப்பா? நான் இல்ல. இவனே போய் வாழை மரத்தை வெட்டி வந்து கட்டிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோர்மால் பண்றாங்க. நீ ஏமாத்துறாத. இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றிய. ஐயோ ஆவுன சலங்கெடுத்து கட்டுறியா மாப்ள? மாப்ள இதே வாழமரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழமரத்தை கட்டிடலாமா? வாழமரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்பமரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு. எங்களை விட்டு எப்படியாவது என் பொண்ணு. உன் பொண்ணு எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு போயா. என்ன யாரும் பாக்கலமாமா? யாரும் பாக்கலையா? நான் பாத்துட்டேனே. அந்த லூஸ் பாத்துட்டானடா. லூஸ் என்னமாமா? ஏய் கண்ணா லூஸ் பாத்தியா? கரெக்ட்டா திரும்பறா. தெளிவான லூஸ் மாமா. ஏய் நீ பார்த்ததை யாருகிட்டயும் சொல்லிடாத. எல்லாத்தையும் சொல்லுவேன். ஊர் பூரா பெயிண்ட் அடிச்சு எழுதுவேன். என்னென்ன பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பெயிண்ட் அடிக்க முடியாது. உன் கைய ரெண்டையும் வெட்டிடுவேன். நீ யாருகிட்டயும் சொல்ல முடியாது. உன் நாக்க புடுங்கிடுவேன். சகல சௌபாகியத்தோட நல்லா இருங்க. கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஏய் லூசு, இந்த அஞ்சலி வீட்ல இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? டிஎஸ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீர்சனத்து குடுக்க போயிருக்காங்க. டேய் டேய் மரியாதையா ஒண்ணு சொல்லிட்டு பெயிண்ட் அடி, இல்ல பெயிண்ட் அடிச்சிட்டு சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். எப்படி? நான் அப்படித்தான் செய்வேன். இன்னொருக்கா சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். நான் அப்படித்தான் செய்வேன். மாமா
அஞ்சலி அவ வீட்டிலே பாத்துருக்கலாம். இந்த நட்டுக்காலம் வீட்டுக்கு ஏன் கூப்பிட்டு வந்த? ஏ அஞ்சலி, ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கா. இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா, இறங்கடா. மாமா, துப்பாக்கி. சுற்று போகுது. மாமா, ஆயிரம் தான் இருந்தாலும் எனக்கு அக்கா முறை, ஐநூறா இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்க கூடாது. கொஞ்சம் பார்த்து வரேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன மாமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பார்க்கணுமல்ல, நீ போய் அந்த வேலை செய். அப்ப நீ எனக்கு ஒரு சின்ன வேலை பாட்டு வர. என்ன வேலை? நீ போடா மாப்பிள. பழுக்க மண்டைய உச்ச கட்டத்தில் இருப்பான். ஏதோ ஒரு பிகர் பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப போய் டச் பண்ண கப்புன உழுந்துரு. இப்போடல் இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்தில் கொடுக்கட்டுமா? கையில் கொடுக்கட்டுமா? கையில கொடுக்கறன. கை கலரே சரியில்லையே. ஒருவேளை உள்ள பேஸ் நல்லா இருக்கும். கிளியோ பட்டா கூட கருப்பு தானே. ஓடி வந்து பாக்குறியா? நீ போட்டிருக்கிற காஸ்டியூம்க்கு ரன்னிங் தான் கரெக்ட். அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி. ஐயோ, சேம் சிச்சுவேஷன். அது அத்துட்டு ஓடி வா. உயிரே உயிரே, வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே, என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. உன் திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா? அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சுன்னு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கியா? நீதான் கிரிமினல் தெரிஞ்சு போச்சே. எங்க அம்மாவை கொலை பண்ணலாம்னு பார்த்தேன், முடியல. இப்ப என்ன கொலை பண்ணலாம் வந்தியா? ப்ளீஸ், அன்னைக்கு உங்க அம்மா கிட்னாப் பண்ணது தப்புதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணு. அடிக்கடி சத்தம் போடாம இருக்கணும் மாப்பிள. இத்தனை வருஷமா டாக்டருங்க காசு வாங்கிட்டு நமக்கு ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப முத தடவையா அவங்களுக்கு நம்ம ஊசி போட போறோம். ஐயோ, அது மாட்டுக்கு போற ஊசிங்க. இங்க பாரு, இன்னைக்கு நீ சாக போறடி. கண்டதெல்லாம் கலக்கிட்டு இருக்காரு. உள்ள போச்சு, நீ வெடிச்சிடுவ. உண்மையா சொல்லு சார். அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆள, சாதாரண மயக்கம் தான். அஞ்சு நிமிஷத்துல அவங்க மயக்கு தெளிஞ்சு போச்சு. ஆனா டிஎஸ்பி என்கிட்ட வந்து, டேய், அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, அவங்க பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போய் சொல்ல சொன்னாருங்க. அந்த அம்மாவும் டிஎஸ்பிக்கு உடனே அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்க. அன்னைக்கு நடந்தது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் போட்டு நாடகம் தாங்க. நடந்தது இதுதான். இப்ப நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நயத்துக்கு தயாரா இருக்கேன். உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன பண்ண போற? கேட்பரிஸ் தரப்புற. ஒரு இந்தியன் கேட்பரிஸ், ஒரு ரஷ்யன் கேட்பரிஸ், ஒரு பிரெஞ்சு கேட்பரிஸ். இப்போ ஒன்னு வேண்டாம். கேட்பரிஸ் வேண்டாமா? கேட்பரிஸ் வேணும். ஆனா மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். மேலையா? மேல யாரும் இல்லையே. ஆண்டவன சொன்னேன். இப்ப கேட்பரிஸ் கொடு. மூணு நாடு பத்தாது, ஒரு 30-40 நாடு கொடு.
நான் போயிட்டு வரேன். அத்திய நம்ம மாமா தான் கல்யாணம் பண்ணிக்குவர் பார்த்தா இவங்க மாமாக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அந்த பொண்ண லவ் பண்ணது நீ, கட்டி புடிச்சது நீ, முத்தம் கொடுத்தது நீ, அதை எல்லாம் மறந்து அந்த பல்லனுக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு யோசனை சொல்லாம போறாங்கறீங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வர சொல்லி அஞ்சலி போன் பண்ணிருக்கா, அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். நீ நிச்சயதார்த்தத்துக்கு போல? எனக்கு பிடிக்கல. நீங்க போல? எனக்கும் பிடிக்கல. ஹாய். ஹாய். கரெக்ட்டா Dress change பண்றப்ப வந்திருக்க? உட்காருங்க. வாங்க வாங்க. அப்பள என்ன அம்மாவை ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டி வரீங்களா? உயிரே உயிரே, அது என்னோடு கலந்து விடு. அந்த கருமத்தி ஐயா கையில் தூக்கிட்டு வர, அதை தூக்கி போட்டு வாயா. வாங்க 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 உட்காருங்க. இந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிய போச்சு. அப்படி உங்க மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் தட்ட மதிக்கலாமா? தள்ளி உட்கார், தள்ளுறோம். மாம்ஸ், பொண்ணுக்கு மேக்கப் காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான். எப்படி வரப்போற பாரு. என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருப்ப? என்ன ரேஞ்ச்னா? அதான்ப்பா ரேஞ்ச். ஓ, அது வரைக்கும் போயிட்டு மாமா? அது வரைக்கும் போயிட்டியா? அதுக்கப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா? கட்டி தொலையிட்டும். மாப்பிள்ள பொண்ணு ரெடியா இருக்கு, தட்ட மாத்திக்கலாமா? என்ன இவன் என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்ட மாத்திக்கலாமா, தட்ட மாத்திக்கலாமாங்கிற. ஏண்டா உன் தட்டில ஓட்டு வந்து போச்சா? போய் இறங்கி உக்காரியா, போய் இறங்கி உக்காரியானா. அம்மா, மொட்டை என்ன தூங்குறாரு? பள்ளி கண்ணாடி தலை தூங்குறானா? அவனை இன்னைக்கு கூட நீ செத்து போயிடற. நான் இதுவரைக்கும் நிச்சயார்த்தத்துல காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் பாத்திருக்கேன். காஸ்டியூம குறைச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டியாடா சாமி. என்ன சவுண்ட் பலமா குடுக்கற நீ? நிச்சயார்த்தத்துல போலீஸ் போன் பண்றா. இதுக்கு எதுக்கு போலீஸ்? இந்தமா காப்பிய மாப்பிள்ளைக்கு நீயே கொடு. சின்னமாவன் மேல பொண்ணு காப்பி கொட்டி விளையாடுது. மாப்பிள, ஒரு டப்பா காபி கொட்டி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எறும்பு கடிச்சு வச்சிருக்கேன். வாங்க கழுவிட்டு வரலாம். போங்க போங்க போங்க, போய் கழுவுங்க. போங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? நம்ம தட்ட மாத்திர வேலையை பார்ப்போம். சரி சரி சரி, அப்படியே செய்வோம். ஹை, வாட் இஸ் அவர் ஹைட்? வாட் இஸ் அவர் அஞ்சலி ஹைட்? வாட் இஸ் அவர் வெயிட்? வாட் இஸ் அவர் அஞ்சலி வெயிட்? இட் இஸ் ராங் காம்பினேஷன். இட் இஸ் இர்ரெஸ்பான்சிபிள், இக்னரபிள், அன்டேஜபிள், அன்பிலீவபிள். என்னமா இங்கிலீஷ்ல பிச்சு உதற? நான் எங்கடா இங்கிலீஷ்ல பேசினேன்? எமோஷன்ல டென்ஷனா எடுத்து விட்டு அதுக்கு வாய பொழுதுட்டு நிக்கிறியே. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, உங்க உசரம் என்ன? அந்த பொண்ணு அஞ்சலியோட உசரம் என்ன? உங்க இடுப்பளவுக்கு தான் இருக்கும். இந்த காம்பினேஷன் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு பயமா இருக்கு? அந்த ஆள் பயப்படாம நிச்சயத்துக்கு வந்துட்டானடா. கொழுப்பு. ஹலோ, அவர் அமிதா பச்சன தெரியுமா? ஹலோ, எனக்கு தமிழ் தெரியும் சொல்லு. அமிதா பச்சன தெரியுமா? தெரியும். ஜெயபாதிரி தெரியும்? தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தை பாத்துக்கல? ரெண்டு குழந்தையா? அந்த ரெண்டு குழந்தை தெரியும் தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். மாப்பிள, பதில் கரெக்டா அடிக்கிறானே, எட்டி கடிச்சு வச்சுக்குமா? அவன் உயரத்துக்கு தங்கின மாதிரியே யோசிக்கிறானே. அதான் சொல்றான். மாமா, அட காலடா. மாப்பிள, தட் கேர்ல். தடிச்சுக்குங்க. தேங்க்யூ. நீ டவல் கேள்றா அஞ்சலி. எனக்கு டவல்? நான் நீ தடிச்சு விடுறேன். வாவ் வாவ், எனக்கு டவல். மாமா, அந்த டவல நீயே வச்சுக்க. ஹலோ, ஹாய், என்ன சொன்னீங்க? அமிதாப் பச்சன் ஜெயபாதிரி மாதிரியா? இங்க பாருங்க, நம்ம ஆளு கரிஷ்மா கபூர் ரேஞ்ச் கிடைக்குது. அஞ்சலி, என்ன இவ்வளவு பிளான் பண்ணி என்ன இன்சல்ட் பண்ற? நீ தான் அனௌன்ஸ்மா டென்ஷன் ஆற. நான் விஜய் தான் லவ் பண்றேன், விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்ககிட்ட கிளியரா சொல்லிட்டேன். அதை தாண்டி நீ என்ன நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்கேன். டென்ஷன் ஆகத்தான் செய்யும், நான் என்ன பண்ண முடியும்? ஆ, டன் டன் கிடி டன் கிடி டன் டன் கிடி டன் டன் கிடி டன் டன் கிடி 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 டன் கி
நீ முடிச்சிட்டா இருந்த? எப்ப இருந்து? நீ பெட்ஷீட் உருவினியே அப்ப இருந்து. அப்ப ஏன் பேசாம இருந்த? நீ என்னதான் பண்ண போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா. புத்தனே காவி துறக்க, போதையில் தன்னை மறக்க, பூக்களே வண்டை அழைக்க, மாறட்டும் பூமி முழுக்க. தாம் தக்கிட்ட திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தீன் தான தீன் தான தீந்தி. தேகத்தில் தீயள்ளி போட்டிமி தக்கிட்ட தக்க திமி கண்ணாலே நீ என்னை சாய்த்தாட்டும் போட்டிருக்கும் சட்டை உன் மூச்சு மட்டும் எரியட்டும். திருகாடி போல கிடத்தே தக்கிட்ட திமி தக்கிட்ட தக்க திமி கண்ணால நீ என்னை சாய்த்தா. Thank you.
நிதேரத்தில் தீயை போட்டா மூச்சுபட்டு எரியட்டும் வாழ்ந்து வண்ணம் அடித்து ஒரு சேர எழுதி பார்த்தே புனையும் போதும் ஹலோ டிஎஸ்பி ஜீவா இருக்காரா? ஒரு கேஸ் விஷயமா படகு துறைக்கு போயிருக்காரு. பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? வா பந்தியில் உட்காந்து பாயாசம் வாடகை சாப்பிட்டு போயிருவோம். ஆமா திஸ் டூ மச். அவளை மறந்துடுறா. என்னால மறக்க முடியாது. இனிமே உன் கூட வர மாட்டேன். என்ன விட்டு ஓடி போயிடறா. இல்ல மாமா, அந்த டிஎஸ்பி ஒரு கேஸ் விஷயமா போட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவன் வெளியே வந்த உடனே அவனை போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பலன்னு பாக்குறியா? என்ன மாமா, சுட்டா உனக்கு தியாகி பட்டம் கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு கொலகார பட்டம் தான் கிடைக்கும். மாமா இது டிஎஸ்பியோட துப்பாக்கி தானே? ஆமா. அவனை சுட்டு அவன் பக்கத்துலயே போட்டுரு. தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மாப்ள என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆகிட்டே வருது. இல்ல மாமா, என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன். என் கூட சேர்றதுக்கு முன்னால நீ ஏசினார் சீடனா இருந்தியாக்க. கொண்டாட துப்பாக்கி அவன் எங்க இருக்கான்னு சொல்ற, போட்டு தள்ளிடுறேன். மாமா குண்டு இந்த பக்கமா தான். ஐயோ அவன் அந்த பக்கம் இருக்கான். வாடா வாடா வாடா. பத்திரிக்கை அடிச்சு முதல் பத்திரிக்கைய பொண்ணு கிட்ட காட்டுவாங்க. ஆனா நீ ஊர் முழுக்க குடுத்துட்டு கடைசியா என்கிட்ட காட்டிருக்க. கல்யாணத்தன்னைக்கு எல்லார் முன்னாடியும் எனக்கு ஜீவாவை பிடிக்கல, நான் விஜயை தான் கட்டிக்குவேன்னு கத்துவேன். அப்ப என்ன பண்றேன்னு பாக்கலாம். கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி எதுக்கு சொன்னீங்க? இத பாருங்க, குத்தி வலிச்சு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. நேராவே விஷயத்துக்கு வர, உங்க பொண்ண விஜய் கட்டி வச்சு பணக்கார வீட்டு சம்பந்தி ஆகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குல்ல? லட்சுமி அதுதாங்க. இந்த மாதிரி சம்மந்தம் கிடைச்சதுன்னா நான் கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஜீவா குருமால கட்டு சீர் இருக்கு, அதுக்கு முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க. அந்த டைம்ல நீங்க உங்க பொண்ண இந்த ப்ளூ கலர் செவத்துக்கு பின்னால இருக்க பாத்ரூம்ல உட்கார வச்சிருங்க. டேய் சதீஷ், நீ உங்க விஜய் மாமாக்கு போன் பண்ணி இந்த ப்ளூ கலர் செவத்துக்கு பின்னால இருக்க பாத்ரூம்ல அஞ்சலி இருக்கான்னு போய் சொல்லி அவன் அதுக்குள்ள குதிக்க சொல்லு. எதுக்கு கேட்டா? இத பாரு, சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்க நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல இருக்கிறத பார்த்தா அவங்களாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நீ ஐடியா சொல்ற மாதிரி சொல்லு. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. ப்ளூ கலர் பாத்ரூம்ல அஞ்சலி இருப்பான்னு விஜய் குதிப்பான், ஆனா அங்க இருக்கிறது என் பொண்ணு. உடனே கல்யாண மண்டபத்துல இருக்கா கூப்பிட்டு இந்த அநியாயத்தை பாத்தீங்களான்னு என் பொண்ணுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன். எனக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜீவாக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துரும். பாட்டியோட மாஸ்டர் பிளான் இப்ப என் கையில இருக்கு. இப்ப என் பிளான் என்னன்னா, நீ உண்மையாவே அந்த ப்ளூ கலர் ரூம்குள்ள போக போற. மாமா அங்க வருவாரு. அத்தை வா, மாமாக்கு போன் பண்ணலாம். இப்ப பத்தியா அத்திய எங்க மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க போறார். ஹலோ மாமா, வா மாமா. நாளைக்கு காலையில உனக்கும் அந்த சந்தன தாத்தா பொண்ணுக்கும் கல்யாணம். டேய் என்னடா சொல்ற? பாட்டி அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க, ஆனா நான் அதை உல்டா பண்ணிட்டேன். கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. நீ எப்படியாவது அந்த ரூம்குள்ள வந்துரு, நாளைக்கு உனக்கும் அத்தைக்கும் கல்யாணம். ஏய் போனிங்க கூட. ஏய் குடிச்சாதா, நீ சொல்றது எப்படா நம்புறது? அத்தை கிட்டயே பேசிக்க. இந்த அப்பா வாழ் பேசுறா. ஹலோ. ஏய்
ரொம்ப லைட்டா இருக்கு, கொஞ்சம் கனமா கொடு. முத்து கொடுக்க நேரமா பேசுறான். ஹலோ, அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான் விஜய். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, அந்த ப்ளூ கலர் ரூம் மறந்துடாதீங்க. மாமா, நான் ராக்கி பேசுறேன். ஏய், என்னடா மாப்ள, உன்னை எல்லாருமா சேர்ந்து ஏமாத்த பிளான் பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற, நீ எப்படியாவது அந்த ரூம் குள்ள வந்து குச்சிரு. அத்தை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். மாப்ள ஸ்டாப் பண்ணு. ஏய், பேக்கர் சுட்டது சரியா போச்சாடா? எடுக்கற. ஏய், பின்னாடி சுட்டது இவனுடா. வா, அவங்கள மாறுனாலும் மாறுங்க, வாங்கிடுவோம். வாங்க வாங்க. சும்மா இருந்தவன நோண்டி விட்டு இப்ப பாரு, அறுவாள் வீசுறான். மாம்ஸ் முட்டுச்சு அந்த மாம்ஸ். டெட்டன், ஆமா மாமா. அப்ப என்ன பாக்குறேன், ரிவர்ஸ் ஏடுறா. ஓ, ஏ மாப்ள, என்னடா ரிவர்ஸ் செய்ய போற? ரன் கியர் விழ மாட்டீங்க மாமா. அஜிஜோ, ஏ மாப்ள, இவ்வளவு சுலபமா போன வந்து புடிச்சிருவாங்கடா. பாரு மாமா, என்னடா செய்ய போற இப்ப பாரு. பின்னால துரத்திட்டு வர பிளாக் கார்ட் செட் மாட்டினா செட்பாடியாவது வீட்டுல கொடுப்பானுங்க. இது கிட்ட மாட்டினோம், சடங்கு பண்றது கூட எலும்பு இல்லாம கடிச்சு தின்னு போடும்டா. ஐடியா என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஓடுவோம். அது யார துரத்துன்னு கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயே நின்றுடும். அப்படியா? சரி, ஓடுவோம். நான் 1, 2, 3 சொல்றேன். புள்ளிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டுச்சுன்னா? அப்ப ஹிந்தில சொல்றேன். சரி சொல்லு. ஏக், இப்பவும் ஸ்டாப். எனக்கு ஹிந்தி தெரியாத. ஓகே, ஏக். ஓ, டேய், பாக்குறதா? அது அதுக்கு ஹிந்தி தெரியும் போல் இருக்குது, மறைச்சிட்டு சொல்லு. ஏண்டா மாப்பிள ஒடியாருல? இல்லம்மா, நீ அந்த பக்கம் ஓடினா உன்னைய துரத்திட்டு வரும்ல, அப்ப நான் இந்த பக்கம் ஓடி போலான்னு நினைச்சேன். அதனாலதான் நான் ஓடல. கடைசி நேரத்துல கூட புலிகட்டை புடிச்சு கொடுத்தலான்னு பாக்குறேன். அந்த வேலை தான் நம்ம வேண்டாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏக் தோ சொல்லிட்டு ஓடி போயிடலாம். ரெடி, ஏக் தோ. இந்த வண்டி ரிப்பேர் மாமா, சீக்கிரமா மாமா. வாங்க 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 வாங்க, இவ்வளவு லேட்டா வரீங்க? அங்க என்னடி? உள்ள வா. அதே சமீபத்துல கொஞ்சம் கிராக் ஆயிட்டான். என்ன மச்சா பாத்து ரொம்ப நாளாச்சு பொம்பளைக்கு சமாச்சாரம். என்ன
ஒண்ணு ரெண்டு மூணு, மூணாவது ரூம் ப்ளூ கலர் ரூம். போயண்டி, ஒண்ணு ரெண்டு மூணு, வா உள்ள போய். ஏ மாப்ள, ப்ளூ கலர் ரூம் போறேன்னு எட்டி குச்சறேன். ப்ளூ கலர், ப்ளூ கலர். ப்ளூ கலர் ரூம் ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாத. கொஞ்சம் குனிய, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி குனியற. அப்பா விஜய் எட்டி பாக்குறாரு. இவரு உள்ள குடிச்ச உடனே சவுண்ட் கொடுத்துரு. அப்பா மாப்ள என்னடா 50 கிலோ கூடிருச்சு. அப்பா டிஎஸ்பி மாப்ள வந்திருக்காரு. இவரு அவனும் வசதியானவன் தான், அவன் குடிச்சாலும் சவுண்ட் கொடுத்துரு. சரிப்பா. ஏய் எட்டிருச்சா, இன்னும் கொஞ்சம் தூக்கு. பல்லாவர நீயடா. பாப்ள எந்திரா, பாப்ள எந்திரா, எந்திர எந்திரா, எந்திரா எந்திரா. ஏய் இங்க பாரு, ஏய் இங்க பாரு. அப்பா ஏய் இருடா, இப்படி ட்ரை பண்ண சரியா? டேய் இரு, இப்ப ட்ரை பண்றா. அப்பா டிஎஸ்பி மாப்பிள்ள உள்ள குதிச்சு மயக்கம் போட்டுட்டாரு. சரி, அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு முத்தகத்தை கொடுத்துட்டு. சரிப்பா. என்னமோ அடிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில ஒரு பொண்ணு கூட கல்யாணம், இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட படுத்து இருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன். ஏமா எத்தனை நாளா இவங்க கூட பழக்கம்? 3 மாசமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கு. போய் சொல்லாத. இப்படி தாங்க என் பொண்ணு 2 தடவை கர்ப்பம் ஆயிட்டா, கல்யாணம் கடிக்கிற சொண்டா போலீஸ் போலீஸ் மிரட்டுறாங்க. யோ முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். யோ நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஒன்னு உள்ள உட்கார வச்சிருவேன். எஸ்பியா பார்த்துதா இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். மரியாதை அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாயா. சார் எனக்கு தேவை வசதியான மாப்பிள கிடைச்சிட்டா. சார் தாலி கட்டியா? தாலிய கட்டியா? தாலிய கட்ட சொல்லியா? முதல்ல மாப்ள என்ன தவிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா. வாங்க ஏறு மாப்ள. என் முதுகு கால் வச்சேரு, ஏறா. இல்ல மச்சான், உன் மேல காலை வச்சு நான் எப்படி? இங்க பாரு மாப்ள, இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே உன்னாலதான். நீ என் முதுகு கால் வைக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. ஏறு பாத்து. ஹாய் அஞ்சலி. இவ்வளவு நேரம் எங்க போன? புடிச்சிரு. ஆமா அஞ்சலி எங்க? இங்க இருக்காங்க பாருங்க.
நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தொடும் மீடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பு. மாசத்துக்கு ரெண்டு தரும் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன். ராத்திரியில் நைட்டியே போ, நானே தான் இருப்பேன்.